வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜெய் ஸ்டோரி பாக்ஸ். இன்னைக்கு ஜெய் ஸ்டோரி பாக்ஸில் நாம் கேட்க போகிற கதை நான் சிவா அவர்களுடைய மை இருளின் அதிகாரம். இதோடைய முதல் பகுதி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கதைக்கு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த கதை புரியும். சரி வாங்க நாம் கதைக்குள்ளே போகலாம். அதிகாரம் 10. கையில் வைத்திருந்த சின்ன இரும்பு கம்பியை பூட்டியின் இடையில் விட்டு சுத்தியலால் தட்டினான் ராஜன். பழைய பூட்டு என்பதால் முதல் அடியிலேயே பூட்டு உடைந்தது. இடி இடித்து கொண்டிருந்ததால் அவர் தட்டிய சத்தம் பெரியதாக கேட்கவில்லை. கதவை திறந்து உள்ளே சென்றார். உள்ளே நுழைந்ததும் தூசி பறந்தது. கையில் கொண்டு வந்த கைக்குட்டியை முகத்தில் கட்டி கொண்டார் ராஜன். டார்ச்லைட்டை எரிய செய்து ஒவ்வொரு செல்ஃபாக தேடினார். வீடு காலி செய்தது போலவே இல்லை. அனைத்து பொருட்களும் அப்படியே இருந்தது. வேறு எங்கு தேடுவதென்று புரியாமல் யோசித்தபடியே நின்றார் ராஜன். டார்ச் லைட்டை வேகமாக வீடு முழுவதும் பரவ செய்தார். அங்கு ஒரு மர பீரோ இருப்பதை கவனித்தார். பீரோவை திறந்து பார்த்தார். துணிகள் எதுவும் இல்லை. சில பேப்பர்கள் மட்டும் இருந்தது. அனைத்தையும் எடுத்து பார்த்தார். அனைத்தும் பள்ளி சம்பந்தப்பட்டதாக இருந்தது. எதுவும் கிடைக்காத விரக்தியில் பீரோவை காலால் உதைத்தார். கட்டியிருந்த கைலியை சரி செய்ய டார்ச்சை வாயில் வைத்தபடி சரி செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது டார்ச் ஒளி பீரோவின் உள்ளே இருந்த ஒரு சிறு சாவித்துளையை காட்டியது. அருகில் சென்று அதை தொட்டு பார்த்தார். உடல் சிலிர்த்தது. அண்ணாச்சி கொடுத்த சாவியை வாங்கியிருக்கலாமே என்று தோன்றும் போதே அதை அவர் தன் சட்டைப்பையில் போட்டது ஞாபகம் வந்தது. தன் பையில் இருந்த அந்த சாவியை எடுத்தார் ராஜன். கோவிந்தராஜின் வீடு. ஐயா, என்னாச்சு என்று ஒன்றும் புரியாமல் முழித்தார் ராமலிங்கம். இது என்னது? இங்கு என்ன இருக்கும்? எழுத படிக்க தெரியுமில்ல? என்ன போட்டிருக்கு வாசி என்று கோபமாக கிரீன் டாக்குமெண்ட்டை காட்டி கேட்டார் கோவிந்தராஜன். ராமலிங்கம், அதுக்கு மேலே உங்கள் பேரு, அதுக்கு மேலே என இழுத்தவுடன், அதுக்கு மேலே உங்கள் அப்பன், உன் பேருக்கு நேராக இருக்கிற அந்த கட்டத்தில் உன்னோட கையெழுத்து எங்க, கைரேகை எங்க என்று அலறினார் கோவிந்தராஜன். ராமலிங்கத்தின் முகம் பயத்தில் இறுகியது. அருணாச்சலத்திற்கு எதுவும் புரியாமல் முழித்தார். அருணாச்சலத்தின் முகத்தை பார்த்த கோவிந்தராஜன், இப்போ புரியுதா இவனை மாதிரி ஆளுங்களை வச்சு இந்த தொழில் பண்ணுறது இவ்வளோ கஷ்டம்னு என்று கோபத்தில் கொதித்தபடி சோஃபாவில் அமர்ந்தார். சிறிது நேரம் அனைவரும் அமைதியாக இருந்தனர். அந்த வாத்தியாரை எப்படி முடிச்ச என்று ராமலிங்கத்தை பார்த்து கேட்டார் கோவிந்தராஜன். ஐயா, டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டை வச்சு செக் பண்ணேன், எல்லாம் இருந்துச்சு. பிறகு அவனும் அவன் பொண்ணும் கோவிலில் இருந்து காரில் கிளம்பினாங்க. நம்ம ஆளுங்களை லாரியை வச்சு மோத விட்டாச்சு. ரெண்டு பேரும் ஸ்பாட் அவுட், ஆக்சிடென்ட்னு க்ளோஸ் பண்ணியாச்சிங்க என்று ஒன்று விடாமல் ஒப்புவித்தார் ராமலிங்கம். அடப்பாவி, அவரை கொன்னே போட்டுட்டிங்களா என்று தன்னை அறியாமல் கேட்டார் அருணாச்சலம். கிழிச்ச, நல்லா செக் பண்ணின. இது ஒரிஜினல் டாக்குமெண்ட்டே கிடையாது. எங்கே சொல்லு, எப்படி ஒரிஜினலாக இல்லையான்னு கண்டுபிடிப்ப சொல்லு என்று ராமலிங்கத்திடம் கேள்வி மேலே கேள்வி கேட்டார் கோவிந்தராஜன். ஐயா, இப்போ அது முக்கியமில்லை, நம்ம ஒரிஜினலை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு யோசிப்போம் என்றார் அருணாச்சலம். எனக்கு இப்போ அந்த பயம் இல்லை. அதான் ஆளே இல்லையே, அதை தேடிக்கலாம். ஆனால் நாளைக்கே பெரிய தலைங்களுக்கு தெரிய வந்தா நம்ம தொழிலுக்கே வெட்டுதான் என்று அருகில் இருந்த ஜக்கில் தண்ணீர் குடித்தார். தன் கையில் இருந்த சாவியை பீரோவின் உள்ளே இருந்த சாவித்துளையில் விட்டு திறந்தார். உள்ளே கைவிட்டதும் ஏதோ தட்டுப்பட்டது. அதை வெளியே எடுத்தார். ஒரு பச்சை நிற ஃபைல். அதன் மேலே கோவிந்தராஜன் அன்கோ என்று எழுதியிருந்தது. மேலும் உள்ளே ஏதும் உள்ளதா என்று பார்த்தார். எதுவும் கிடைக்கவில்லை. அருகில் இருந்த ஒரு தூசி படிந்த நாற்காலியில் அமர்ந்து அந்த ஃபைலை புரட்டினார். முதல் பக்கத்தில் ஆதாரங்கள் என்று வரிசையாக எழுதியிருந்தது. ஃபைலை மூடிவிட்டு அதை எடுத்து சென்றார் ராஜன். போகும்பொழுது கையில் கொண்டு வந்த அதே போன்ற வேறு ஒரு பூட்டினை மாட்டி சென்றார். இது எப்படி ஒரிஜினல் இல்லைன்னு சொல்கிறீங்க என்றார் அருணாச்சலம். இந்த டைரியை கொஞ்சம் பாரு, இந்த சிம்பிளை பார்த்துக்கோ, இப்போ இதை கொஞ்சம் தூக்கி வச்சு பாரு என்று கிரீன் டாக்குமெண்ட்டை கையில் கொடுத்தார் கோவிந்தராஜன். அந்த டாக்குமெண்ட்டில் இந்த சிம்பிள் தெரியணும், தெரியுதா? இல்லையே என்று கிரீன் டாக்குமெண்ட்டை பார்த்தபடி கூறினார் அருணாச்சலம். ரெண்டாவது, இதில் இருக்கிற ஒவ்வொரு பேருக்கு நேராக அவங்க கையெழுத்து போடணும். அதுவும் இதுக்காகவே டிசைன் பண்ணின பேனாவால். இப்போ அதில் சைன் இருக்கா என்று கோவிந்தராஜன் கேட்க, அதுவும் இல்லையே, எப்படி என்றார் அருணாச்சலம். ஜெராக்ஸில் அது இருக்காது.
அவன் கலர் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்திருக்கான், இவனும் வாங்கிட்டு வந்திருக்கான் என்று ராமலிங்கத்தை பார்த்தார் கோவிந்தராஜன். ஐயா, தெரியாம நடந்து போச்சு. அந்த ஆளோட வீட்டில் தான் இருக்கும், வெளியே போயிருக்க வாய்ப்பே இல்லை, போய் தேடுனா கிடைக்கும் என்றார் ராமலிங்கம். நான் இங்கே தங்குறேன், நாளைக்கு முதல் வேலையா, அதை போய் எடுத்துட்டு தான் கிளம்புறேன். உன்னை நம்பி இதை கொடுத்தது என்னோட தப்பு. இப்போ போனா என்ன கூட்டம்னு அந்த நீதிராஜன் வந்தாலும் வந்துருவான் என்றார் கோவிந்தராஜன். ஐயா, மேலே ஏசி ரூம் இருக்கு, அங்கே படுத்துக்கோங்க, அது கெஸ்ட் ரூம் தான் என்றார் ராமலிங்கம். இப்போ ஏசி ஒன்று தான் குறைச்சல், எனக்கு அந்த நீதிராஜனை நினைச்சா ஏதோ உறுத்தலாக இருக்கு என்று சோஃபாவிலிருந்து எழுந்தார் கோவிந்தராஜன். ஐயா, அதுக்குள்ள அவன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்க மாட்டான், நீங்கள் தூங்குங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று அருணாச்சலம் கிளம்பினார். மறுநாள் அதிகாலை 5:30 அருணாச்சலம், கோவிந்தராஜன் மற்றும் ராமலிங்கம் கிளம்பி வாத்தியார் வீட்டை நோக்கி சென்றனர். எனக்கென்னமோ நேத்தே நாம் இதை பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது என்றார் கோவிந்தராஜன். ஐயா, நீங்கள் ராஜனுக்கு ரொம்ப பயப்படுறீங்க, அவன் ஒன்றும் சிபிஐ ஆஃபீஸர் இல்லை, வந்தவுடனே எதையும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டான், நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க என்றபடி நடந்து வந்தார் அருணாச்சலம். ராமலிங்கம், அந்த வாத்தியார் அவரோட பொண்ணுடைய பாடியை என்ன பண்ணீங்க என்று ராமலிங்கத்தை பார்த்தார் கோவிந்தராஜன். ஐயா, நம்ம லாரி மோதினதில் அவங்க கார் எரிஞ்சிடுச்சு, பாடியை எடுக்கக்கூட முடியலங்க என்றார் ராமலிங்கம். அப்போ அவங்க தான் செத்தாங்கன்னு எப்படி முடிவு பண்ணின என்றார் கோவிந்தராஜன். ஐயா, நம்ம பயலுக பின்னாடியே தான் போனாங்க, லாரி மோதி கார் நல்லா எரிஞ்ச பிறகுதான் போலீஸ்க்கு சொன்னோம், இது நடந்ததும் ஊருக்கு வெளியே யாருக்கும் எதுவும் தெரியாது என்று சொல்லி முடித்தார். மூவரும் சரியாக வாத்தியார் வீட்டின் முன்னே வந்து நின்றனர். அருணாச்சலம், எனக்கு இவன் மேலே நம்பிக்கையே இல்லை என்றார் கோவிந்தராஜன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க என்று பூட்டை பிடித்து இழுத்து பார்த்தார் அருணாச்சலம். அப்பொழுது அந்த வழியாக சென்ற ஒருவரை பார்த்து, ஏய் முத்தியா இங்கே வா என்று அழைத்ததும் அருகே வந்தார் முத்தியா. என்ன இந்த நேரத்தில் வேலைக்கு கிளம்பிட்ட என்றார். ஆமாய்யா, டவுன் வரைக்கும் போகிறேன், சீக்கிரம் திரும்பணும், அதான் இப்போவே கிளம்பிட்டேன் என்றார். சரி, இந்த பூட்டை கொஞ்சம் உடைச்சு கொடு என்று கதவில் தொங்கிய பூட்டை காட்டினார் அருணாச்சலம். முத்தையாவும் தன் பையிலிருந்து சுத்தியலை வைத்து உடைத்து கொடுத்து விட்டு சென்றார். மூவரும் உள்ளே நுழைந்தனர். ராமலிங்கம் அங்கிருந்த லைட் சுவிட்சை போட்டார், ஆனால் லைட் எரியவில்லை. கரண்ட்டை கட் பண்ணி 2 ஆகிருச்சு என்று கையில் கொண்டு வந்த டார்ச்சை காட்டினார் அருணாச்சலம். வீடு முழுவதும் இருந்த தூசி கோவிந்தராஜனால் உள்ளே நிற்க முடியவில்லை. அருணாச்சலம், பார்த்துட்டு வா, நான் வெளியே நிற்கேன் என்று கிளம்பியவர் கண்ணில் பட்டது அந்த தூசியில் படிந்த கால் தடம். வேகமாக அருணாச்சலத்திடம் டார்ச்சியை வாங்கி தரை முழுவதும் அடித்தார். எல்லா இடங்களிலும் கால் தடங்கள், பின் சுவற்றில் ஆங்காங்கே கைத்தடங்களும் இருந்தன. வெளியே வாங்க, இங்கே ஒன்றும் இருக்காது என்று டார்ச்சை அருணாச்சலத்தின் கையில் கொடுத்துவிட்டு வெளியே சென்றார் கோவிந்தராஜன். டார்ச்சை சுவற்றில் அடித்தார். அருணாச்சலம் அங்கும் பல கைத்தடங்கள். மூவரும் வெளியே வந்ததும் ராமலிங்கம், இப்போ எஸ்பி யாரு என்றார் கோவிந்தராஜன். பாண்டித்துறை தேனிக்காரர்தான் என்றார் ராமலிங்கம். அவனுக்கு ஃபோன் என்று சொல்லி முடிப்பதற்குள், அதெல்லாம் வேஸ்ட், அந்த ஆள் ஸ்ட்ரிக்ட், ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன் என்றார். அருணாச்சலம் ராமலிங்கம் இருவரிடமும் அமைதியாக இருக்குமாறு கை காட்டிவிட்டு, சரிங்க நான் பேசுறேன் என்றார். மணி 6:30 நெருங்கியது. ஆட்கள் நடமாட்டம் அதிகமானது. அப்பொழுது அந்த வழியாக சென்ற பெரியவரிடம், ஐயா, நேற்று ராத்திரி இந்த வீட்டு முன்னாடி யாராவது இருந்தாங்களா, ஏதாவது பேசிக்கிட்டாங்களா என்றார் அருணாச்சலம். சரியா போச்சு, என்ன மாப்பிள்ளையும் மச்சானன் விளையாடிட்டு இருக்கீங்களா, நேற்று ராத்திரி உங்கள் மாப்பிள்ளை தானே இங்கே இருந்தாரு, என்னன்னு கேட்டா நடைப்பயிற்சின்னு சொன்னாரு, நீங்களும் நடைப்பயிற்சியா என்று சிரித்தபடியே சென்றார் அந்த பெரியவர். மூவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர். அலுவலகத்தில் யோசித்தபடி அமர்ந்திருந்த ராஜன் சார் என்று குரல் கேட்டது. யாரது? நான் தான் சார், சொக்கநாதன், பியூன் என்றார். என்ன, நான் ஜாயின் பண்ணியே 2 எத்தனை நாள் நீங்கள் லீவு என்றார். சார், பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் சேர்த்திருந்தேன். என்னாச்சு, என்ன உடம்புக்கு என்றார் ராஜன். அது ஒன்றுமில்லைங்க, மாசமாக இருக்கிறாங்க, அது விஷயமா போயிருந்தேன், அடுத்த வாரம் குழந்தை பிறந்திரமும் சொல்கிறாங்க என்றான் சொக்கன். அடடே, நல்ல விஷயம்தானே, சரி இனி எக்ஸ்ட்ரா லீவு தேவைப்பட்டா ஃபோன் பண்ணி சொல்லுங்க, அதான் ஆஃபீஸில் ஃபோன் இருக்கே. சரி என்று தலையாட்டியபடி சொக்கன் உள்ளே வந்து வேலையே செய்ய தொடங்கினார். சொக்கன், மதியம் சாப்பிட போகும்பொழுது கான்ட்ராக்டர் தேவநாயகத்தை கொஞ்சம் வர சொல்லிட்டு போங்க என்றார் ராஜன். மதியம் 3:00
சார் கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க, என்ன விஷயம் சார் என்று வந்து நின்றார் தேவநாயகம். ஆமாம் தேவநாயகம், அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன். சரி, தேவை இல்லைன்னு விட்டுட்டேன், இப்போ வெளிப்படையாகவே கேட்குறேன். இந்த கான்ட்ராக்ட் எப்படி கிடைச்சிது? ஏன் கேட்குறேன்னா, ஜாதி அடிப்படையில் இந்த ஊரில் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க தான் முதலாளியாக இருக்காங்க. ஆனால் எங்கிருந்தோ வந்து நீங்கள் எப்படி இங்கே முதலாளியாக இருக்கீங்க? குறிப்பாக உங்கள் ஜாதிக்காரங்க ஊருக்குள்ளே சில இடத்துல நடக்கக்கூட விட மாட்டாங்க. என்னடா ஒரு அரசாங்க அதிகாரி இப்படி பேசுகிறாரே, இவருக்குள்ளே இவ்வளோ ஜாதி வரியான்னு நினைக்காதீங்க. ஒருவேளை இந்த விஷயமெல்லாம் உங்கள் நேர்மைக்கு கிடைத்த பரிசாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லை நீங்கள் இங்கே நடக்கிற மணல் கொலைக்கு ஒத்தாசையாக இருப்பீங்கன்னு இங்கே இருக்கிற பெரிய மனுஷங்க மனசு வச்சு இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சதா என்று ராஜன் கேட்டதும் தேவநாயகத்தின் முகத்தில் கோபம் கொப்பளித்தது. ஏன் சார், நாங்களெல்லாம் மேலே வரவே கூடாதா? உங்களுக்கு கீழே தான் இருக்கணுமா? உங்களை போய் நல்லவன்னு நினைச்சேனே சார். சார், நீங்களும் அதே ஜாதி வெறியில் ஊறி போன மட்டத்தானே நிரூபிச்சிட்டீங்க. உங்களை பொறுத்தவரை நாங்கள் எல்லாம் ஒன்று திருடனாக இருக்கணும், இல்லை உங்கள் எச்சியை சாப்பிட்டுட்டு வாழணும். இந்த டெண்டரில் யாரோ நேர்மையான அதிகாரிங்க இருந்ததால் எனக்கு இது கிடைச்சிருக்கு. ஒருவேளை உங்களை மாதிரி ஜாதி வெறி பிடித்தவர் இருந்திருந்தா நான் இன்னும் குப்பையைத்தான் அள்ளிட்டு இருந்திருப்பேன் என்று கோபமாக பேசிவிட்டு வெளியே சென்றார். அவனுக்கும் இங்கே நடக்கிற மணல் கொலையில் சம்பந்தம் இருக்கும்னு எதை வச்சு சார் சந்தேகப்படுறீங்க என்று அருகில் நின்று கொண்டிருந்த சொக்கன் கேட்டதும் அதிர்ச்சியாக திரும்பி பார்த்தார் ராஜன். சார், இந்த ஆஃபீஸ்க்கு எத்தனையோ ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க. வந்தவங்க எல்லோரும் முதல்ல என்னோட வயசுக்கு மரியாதை கொடுத்து வாங்க போங்கன்னு சொல்லுவாங்க. பிறகு என்னோட ஜாதி என்னன்னு தெரிந்ததும் வா போன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை என்றதும் லேசாக சிரித்து கொண்டார் ராஜன். அது ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் குளம் இன்னும் தூர்வாராமல் கிடக்கு. அதை தூர்வார சொல்லி ஏகப்பட்ட பெட்டிஷன் இருக்குது. அதுக்கெல்லாம் எந்த அசைவும் காட்டாதவங்க ஆற சுத்தப்படுத்துகிறேன்னு வேலி மரத்தை பிடுங்கிறது வித்தியாசமாக இல்லை? அதுவும் அடுத்த கொஞ்ச நாளில் குடமழை ஆரம்பிச்சிடும். இப்போவே லேசாக ஆரம்பிச்சிருச்சு, குளத்தை தூர்வாரத்தான் சரியாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன் சொக்கன், உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள். கருவேலை மரம் தான் நம்ம ஆற்று தண்ணி ஓடாததுக்கு காரணமா என்றார் ராஜன். சார், நான் வாலிப வயசில் இருக்கும்பொழுதே இந்த மரம் இருந்துச்சு, அப்போ தண்ணியும் இருந்துச்சு. எப்போ ஆற்றுக்குள்ளே லாரி ஓட ஆரம்பித்ததோ அப்போவே தண்ணி ஓட்டம் குறைஞ்சிருச்சு சார் என்றார். கோவிந்தராஜன் இல்லம். சரி ராமலிங்கம், இன்றைக்கி நைட் லோடு அடிக்கணும். யாராவது புது ஆளுங்க இருந்தால் அவங்கள வச்சு பாரு. நீ நேரடியாக போக வேண்டாம், எனக்கு தூத்துக்குடியில் வேற ஒரு வேலை இருக்குது. ஏதாவது பிரச்சனைனா சொல்லு என்று கிளம்பினார் கோவிந்தராஜன். ஐயா கூப்பிட்டு தான் சொன்னாங்க என்று தேவநாயகம் வந்து நின்றார். டேய், உன்னை யாரடா கூப்பிட்டது? போடா, போய் வேலையை பாரு என்று அதட்டினார் அருணாச்சலம். கொஞ்சம் பொறுமையாக இரு அருணாச்சலம், அவன் நம்ம ஆளு தான் என்று செய்கையை காட்டிவிட்டு தேவநாயகத்தை பார்த்து, அந்த விஏஓ எது விசாரிச்சானா என்றார் கோவிந்தராஜன். சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு கோவிந்தராஜனின் முகத்தை பார்த்தார் தேவநாயகம். பரவாயில்ல, என்ன கேட்டான்னு சொல்லு என்றார் கோவிந்தராஜன். நான் இந்த ஊருக்கு வந்தது உங்கள் ஏற்பாடு தான்னு சரியாக சொல்கிறான். ஆனால் நான் வேற மாதிரி பேசிட்டு வந்துட்டேன். எனக்கு என்னமோ அவன் நம்மளை நிம்மதியாக எதுவும் பண்ண விட மாட்டான்னு தோணுது என்றார் தேவநாயகம். ஆச்சரியமாக பார்த்த அருணாச்சலத்திடம், இவன் உங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான், மேல் கரிசல்பட்டி, இப்போ தான் கான்ட்ராக்டர். இதுக்கு முன்னாடி நம்ம கிரானைட் குவாரையில் இருந்தான். இங்கே ஆள் தேவைப்படுமேனு தான் அனுப்பினேன். 2 வருஷமாக ராமலிங்கம் கூட தான் இருக்கான் என்றதும் அருணாச்சலம் ராமலிங்கத்தை பார்த்தார். இதெல்லாம் தொழில் சம்பந்தப்பட்டது, அதுவும் இவனை சொன்னால் உனக்கு பிடிக்காது, அதான் எதுவும் சொல்லிக்கல என்றார் ராமலிங்கம். அருணாச்சலம், இந்த காலத்தில் போய் ஜாதியை தலையில் தூக்கி வச்சு ஆடாத, அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த பழகு. உன்னோட ஜாதி வெறியை இதில் காட்டிடாத, அதை நான் சொல்லும்பொழுது காட்டு. சரி, நீதிராஜன் களத்தில் இறங்கிட்டான், இனி சும்மா இருக்க மாட்டான், யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். இனி எல்லாம் அவன் விதி. முடிஞ்சா உன் தங்கச்சி புருஷனை தப்பிக்க வை, இல்லைனா நீ தப்பிச்சுக்கோ என்று வண்டியை கிளப்பினார். அதிகாரம் 11. இரவு கடையை பூட்டிவிட்டு கிளம்பினார் அண்ணாச்சி. தன் வீட்டு திண்ணையில் அமர்ந்து கொண்டிருந்தார் ராஜன். அப்பொழுது அந்த வழியாக சென்ற அண்ணாச்சியை அழைத்தார் ராஜன். என்ன கருப்பு, இந்த பக்கம் போற? என்ன விஷயம் என்றார் ராஜன். ஆமாம், இன்னைக்கு வீட்டில் சமையல் இல்லை, அதான் 2 பரோட்டா சாப்பிடலாம்னு போகிறேன் என்றார். சரி வா, வீட்டில் சாப்பிடலாம் என்றார் ராஜன். இருக்கட்டும், பரவாயில்ல என்றபடி நகர்ந்தார் அண்ணாச்சி. வீட்டினுள்ளே இருந்து வந்த பார்வதி, அண்ணே வாங்க, என்ன இந்த பக்கம்,
வந்து ஒருவாய் சாப்பிட்டுட்டு போங்க என்றாள். அவன் சாப்பிடத்தான் வந்திருக்கான், சாப்பாடு எடுத்து வை ரெண்டு பேருக்கும். அட வாப்பா என்று உள்ளே கூப்பிட்டுட்டு சென்றார் ராஜன். கீதா எப்படி இருக்கா, ஹாஸ்டல்லாம் நல்ல வசதியாக இருக்குதா என்று விசாரித்தபடி சாப்பாடு பரிமாறினாள் பார்வதி. நல்லா இருக்கா, வாரம் ஒரு நாள் ஃபோன் பண்ணுவா, எல்லாம் வசதியாக தான் இருக்குதாம் என்று சாப்பிட தொடங்கினார் அண்ணாச்சி. சிறிது நேரத்தில் ராஜனும் அண்ணாச்சியும் சாப்பிட்டுட்டு எழுந்தனர். அண்ணே பால் குடிக்கிறீங்களா என்று ஒரு கிளாஸ் பாலை நீட்டினாள் பார்வதி. போதுமா, இதுவே, நல்லா சாப்பிட்டேன் என்று புறப்பட தயாரானார் அண்ணாச்சி. கருப்பு, ஒரு சின்ன வேலை, கணக்கு பார்க்கணும், கொஞ்சம் மேலே வா என்றார் ராஜன். இருவரும் மாடிக்கு சென்றனர். என்ன ராஜா, ஆஃபீஸ் வேலையெல்லாம் பங்கு போட மாட்டியே, என்ன விஷயம்? எதுவும் பேசாமல் உட்காரும்படி செய்கை காட்டிவிட்டு தன் பீரோவை திறந்தார் ராஜன். ஒரு கட்டு பேப்பரை அண்ணாச்சி முன் போட்டார். என்ன இது என்றபடி அதை எடுத்து பார்த்தார். கருப்பு, என்கிட்ட எதையும் மறைக்காமல் சொல்லு. வாத்தியார் இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு முன்னாடி அவர் பொண்ணு இவனுங்க தூக்குறதுக்கு முன்னாடி வேறு எதுவும் பிரச்சனை நடந்துச்சா என்று அருகில் அமர்ந்தார் ராஜன். ராமலிங்கத்தின் தோட்டத்தில் அருணாச்சலமும் ராமலிங்கமும் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர். ராமலிங்கம், என்ன புதுசா நம்ம ஊரை டார்கெட் பண்ணி வேலை பார்க்குறாரு கோவிந்தராஜன் என்றபடி சிகரெட்டை பற்ற வைத்தார் அருணாச்சலம். உனக்கு தெரிஞ்சது இப்போதானு சொல்லு. நம்ம ஊரில் 5 வருஷத்துக்கு முன்னாடியே மணல் அள்ளுறதுக்கு தடை போட்டாங்க. அப்படியும் கொஞ்சம் அள்ளிட்டு தான் இருந்தோம். அதை அந்த வாத்தியார் ஒன்றும் பண்ண முடியல. போலீஸ், விஏஓ, கலெக்டர் எல்லோருக்கும் காசு கொடுத்து சரி கட்டியாச்சு. அப்போ தான் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் அந்த ஆளுக்கிட்ட சிக்கிருச்சு. அதுவும் என்னோட தப்பு, அதனால தான் வாத்தியாரை முடிக்க வேண்டிய நிலைமை என்று 2 ஐஸ் கட்டியை தன் முன்னிருந்த கோப்பையில் போட்டார். எது அந்த கிரீன் டாக்குமெண்டா என்றார் அருணாச்சலம். அப்பொழுது ஒருவன் தோட்டத்திற்குள் வந்து, ஐயா லோடு ஏற்றியாச்சு, அதை சொல்ல சொன்னார் தேவநாயகம். சரிப்போ, இந்த கருப்புசாமி இருக்கானே, அதான் இந்த தேவநாயகம். பல வருஷமாக பெரியவர் கூட தான் இருக்கான். இப்போ நம்ம ஊரில் மண் அள்ளுறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இவனை மறுபடியும் யூஸ் பண்ணுறாரு. ஏற்கனவே இவங்க எல்லாம் ஒன்றா வேலை பார்த்தவங்க தான். ஆனால் அந்த இடத்துலையும் வாத்தியார் மாதிரி ஒரு கலெக்டர் குடைச்சல் கொடுத்தான். அது ஒரு பெரிய பிரச்சனை என்று அருகிலிருந்த கடலை மிட்டாயை எடுத்து வாயில் போட்டார் ராமலிங்கம். அதுவும் மணல்தானா என்று கேட்டார் அருணாச்சலம். இல்லை, அது ஒரு கல்குவாரி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த தேவநாயகம் 2 வருஷமாக இங்கு இருக்கானே என அருணாச்சலம் கேட்டதும் பாட்டிலிருந்து மதுவை கோப்பையில் ஊற்றியபடியே, ஆமாம், 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த குவாரியை மூடினாங்க. எந்த பிழப்பும் இல்லாமல் தான் வந்தான். அவன் ஊர் மேல் கரிசல்பட்டி தான். பெண்டாட்டி பிள்ளையெல்லாம் இங்கே விட்டுட்டு தான் தூத்துக்குடியில் போய் இருந்தான். குவாரியை மூடின பிறகுதான் இங்கே வந்தான். ஆனால் இங்கேயும் ஒன்றும் செட் ஆகலை. அதான் மறுபடியும் கோவிந்தராஜன் காலில் போய் விழுந்தான். சரி, இவன் தேவைப்படுவான்னு சொல்லி சின்ன சின்ன கான்ட்ராக்டை பிடிச்சு கொடுக்க சொன்னார் கோவிந்தராஜன் என்று மீண்டும் மதுக்கோப்பியை வாயில் கவுத்தினார் ராமலிங்கம். சரி, அந்த டாக்குமெண்ட்டை வச்சு என்ன பிரச்சனை வந்துச்சு என்றார் அருணாச்சலம். அடப்பாவி, எதுவுமே தெரியாதா? என் கூடவே இருக்கிறேடா, இது கூட தெரியாதா என்று அடுத்த ரவுண்டிற்கு சென்றார் ராமலிங்கம். இங்கு ராஜனின் வீடு, எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அந்த ராமலிங்கத்தோட பயலுக்கு ஒரு நாள் கடையில் நிற்கும் பொழுது பேசினாங்க. ஏதோ ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் வாத்தியார்கிட்ட மாட்டிக்கிடுச்சுன்னு. அவர் அதை வச்சு இந்த ஆளுங்களுக்கு எதிராக ஏதோ கேஸ் போட்டாருன்னு, கேஸில் ஜெயிக்கவும் செஞ்சிட்டாருன்னு பேசிக்கிட்டாங்க. இதில் நம்ம எம்எல்ஏ இருக்காரே, அவருடைய பதவியே பறிபோகிற நிலைமை வந்துச்சாம். பிறகு எப்படியோ தப்பிச்சிட்டார் போல என்று அண்ணாச்சி கூறியவாறே பாலை எடுத்து ராஜனிடம் நீட்டினார். இந்தா கொஞ்சம் குடி என்றார். வேண்டாம், வயிறு ஃபுல்லாக இருக்கு என்று சொல்லிவிட்டு அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தார். ஆனால் எல்லா இடத்துலையும் நேர்மையான அதிகாரங்க, வக்கீலுங்க, நீதிபதிங்க இருப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? 1-6 மாதம் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு என்று பெருமூச்சு விட்டபடி ராஜன் கொடுத்த காகித கட்டை கையில் எடுத்தார் அண்ணாச்சி. அப்போ தான் ஒரு நாள் வாத்தியார் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் உனக்கு சொன்னேன்ல, அதான். ஆனால் ஏன் 6 மாதம் சும்மா இருந்துட்டு இப்படி பண்ணாங்கன்னு தெரியல என்றபடி கையில் இருந்த காகிதங்களை புரட்டினார் அண்ணாச்சி. அதை நான் சொல்கிறேன், என்ன காரணமாக இருக்கும்னு. இந்தா இதை வாசிச்சு பாரு என்று ஒரு காகிதத்தை நீட்டினார். இதான் கிரீன் டாக்குமெண்ட் என்றார் ராஜன். கிரீன் டாக்குமெண்ட்டா, வெள்ளையாக இருக்கு என்று அதை திருப்பி பார்த்து கொண்டிருந்தார். அது வெள்ளையாக இருந்ததால தான் இன்னைக்கு இந்த திருட்டு பயலுங்க வெள்ளை வேட்டி சட்டை போட்டு வெளியே சுற்றிட்டு இருக்கானுங்க. என்னடா சொல்கிற, ஒன்றும் புரியல
என்றார் அண்ணாச்சி. இது அந்த க்ரீன் டாக்குமெண்ட்டோட பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட்டா? அப்போ கலர் ஜெராக்ஸ் வேறு இருக்குதா? ஆமாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம். என்ன விஷயம்? வாத்தியார் முருகன் ஆத்து மணல் அல்றதுக்கு ஸ்டே வாங்கினார்ல, அதுக்கு இந்த க்ரீன் டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு முன்னாடியே கோவிந்தராஜன் அன்கோ மேலே ரெண்டு கொலகேஸ் இருந்திருக்கு. இப்போ கையில் வச்சிருக்கே அந்த கட்டு பேப்பர், க்ரீன் டாக்குமெண்ட், இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்காரு. சரியா, வாத்தியாரோட பொண்ணை தூக்குறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் வச்சு அடுத்த கேஸ்க்கு ரெடி பண்ணியிருக்காரு என்று ராஜன் கூற வாயெடுத்து போய் அமர்ந்திருந்தார் அண்ணாச்சி. சரி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்றார் அண்ணாச்சி. வாத்தியாரோட பொண்ணு அவனுங்க என்ன செஞ்சாங்கன்னு நீ சொல்லும்பொழுதே இதில் பெரிய விஷயம் ஏதோ இருக்குன்னு நினச்சேன். வாத்தியாரோட வக்கீல்கிட்ட பேசினேன். இப்போ சென்னையில் இருக்கிறாரு. அவரும் கிட்டத்தட்ட இவங்க கிட்டேருந்து தப்பிச்சு தான் ஓடியிருக்காரு என்றார் ராஜன். 6 மாதத்தில் இந்த கொலைக்கேஸில் இருந்து ராமலிங்கம் முழுசாக வெளியே வந்திருக்கான். ஆமாம், ஆளுங்கட்சி எம்எல்ஏ வேற, வரமாட்டானா? அவன் 6 மாதம் சும்மா இருந்ததே பெரிய விஷயம் என்றார் அண்ணாச்சி. இந்த கொலைக்கேஸில் இருந்த எல்லா சாட்சியையும் திருப்பிட்டாங்க. சில பேரை காணோம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வாத்தியாரை மிரட்டி ஒரிஜினல் க்ரீன் டாக்குமெண்ட் வாங்கிட்டதா அவங்களும் நினச்சிட்டு இருக்கானுங்க என்றபடி கையில் ஒரு பிளாஸ்டிக் பையை எடுத்தார். என்ன சொல்கிற? அப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட் அவங்க கைக்கு போகலையா? எப்படி சொல்கிற என்றார் அண்ணாச்சி. அதான் என்கிட்ட இருக்கே என்று தன் கையில் இருந்த பிளாஸ்டிக் பையை காண்பித்தார். அண்ணாச்சி அதிர்ச்சியில் உறைந்தார். எப்படிடா உன்னோட கைக்கு வந்துச்சு? யார் கொடுத்தது என்று கேள்வி மேல் கேள்வியாக கேட்டார். என்னடா எஸ்பி கேட்டதை விட நிறைய கேள்வி கேட்குற? இந்த ஆதாரம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு தான் பிளாஸ்டிக் கவரில் வச்சிருக்கார் போல. சாகா வரம் பெற்ற பிளாஸ்டிக் என்று க்ரீன் டாக்குமெண்ட்டை வெளியே எடுத்தார். இங்கு ராமலிங்க வீடு. இப்பையும் பெரியவர் எதுக்கு என் மேலே எரிஞ்சு விழறாரு? எதுக்கு என்னை நம்பாமல் இந்த கருப்பசாமி பையில வச்சிருக்காருன்னு நினைக்கிற? எல்லாத்துக்கும் காரணம் இந்த குடி என்று போதை தலைக்கேறிய நிலையில் உளறிக்கொண்டிருந்தார் ராமலிங்கம். ஏதோ நான் எம்எல்ஏ, சொன்ன நேரத்தில் லோடு அனுப்பிடுவேன். இதுதான் என்ன இன்னும் அவர் கூட வச்சிருக்கு என்று அருகில் இருந்த கடலை மிட்டாயை வாயில் போட்டார். ஏன், நாட்டில் எல்லோரும் தான் குடிக்கிறாங்க, அது ஏன் ஒன்றை மட்டும் நம்பாமல் இருக்கணும் என்றார் அருணாச்சலம். அதுவா, அன்னைக்கு ஒரு நாள் கேரளா போயிட்டு திரும்பி வந்தோம். பெரிய தலைகளெல்லாம் வந்த கூட்டம். கேரளாவுக்கு மணல் சப்ளை பண்ணுறதுல நாம தான் முதலிடம். அதான் ஒரு சின்ன விருந்து. அங்கே போனால் எல்லாம் வெளிநாட்டு சரக்கு, என்னால் கட்டுப்படுத்தவே முடியல. ஆனால் க்ரீன் டாக்குமெண்ட் என்கிட்ட தான் இருந்துச்சு. எதுவும் பண்ண முடியல, சரின்னு 2 பாட்டிலை எடுத்து வச்சுக்கிட்டேன். வழக்கம் போல் க்ரீன் டாக்குமெண்ட் உள்ளே வச்சிருக்கணும், மறந்தாப்பில் சீட்லேயே வச்சிட்டேன். திருநெல்வேலிக்கு அப்புறம் நான் மட்டும் வந்துட்டு இருந்தேன். அன்னைக்கு நம்ம ஊரில் நல்ல மழை, சூறாவளி காற்றோட அந்த கிளைமேட்டுக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்காத கதை தான். பாட்டிலை ஓப்பன் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். புது சரக்கா, அளவு தெரியல. நம்ம முக்குரோடு வந்ததும் எல்லாம் வெளியே வந்துருச்சு. அப்போ காரை விட்டு இறங்கினேன். திரும்ப வீட்டுக்கு வந்து காலையில் தான் ஞாபகம் வந்துச்சு. காரில் பார்த்தா டாக்குமெண்ட் இல்லை. பிறகு 4 நாளில் கோர்ட்டில் இருந்து சம்மன் வந்துச்சு அந்த கொலைக்கேஸ். அதுக்கப்புறம்தான் விசாரித்தோம். க்ரீன் டாக்குமெண்ட், வேறு சில எவிடன்ஸ் வச்சு இன்னொரு கேஸ் போட வாதியார் ரெடி பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டோம் என்றபடி முன்னால் இருந்த டேபிளில் சாய்ந்தார். இங்கு ராஜனின் வீடு. க்ரீன் டாக்குமெண்ட்டை வாங்கி மேலும் கீழுமாக பார்த்தார் அண்ணாச்சி. சரி, இது என்ன அவ்வளோ முக்கியமா? இதை மட்டும் தனியாக வச்சிருக்க என்றார் அண்ணாச்சி. கருப்பு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாத்தியாரோட பொண்ணை கடத்தின அந்த சம்பவத்துக்கு பதில் இந்த க்ரீன் டாக்குமெண்ட்டில் தான் கிடைச்சிது. இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற எல்லா பேரும் பெரிய பெரிய ஆட்களோட பேர். இந்த வேலையை இந்த 2 பேர் மட்டும் செய்யலை, ஒரு கூட்டமே செய்யுதுன்னு இதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்று தன் பையில் வைத்திருந்த ஒரு காகிதத்தை எடுத்தார். ராஜா, இது என்ன படம் என்று டாக்குமெண்ட்டை பார்த்து கேட்டார் அண்ணாச்சி. எங்கே காட்டு என்று வேகமாக டாக்குமெண்ட்டை வாங்கி பார்த்தார் ராஜன். எங்கடா, ஒன்றும் தெரியலையே. கொஞ்சம் மேலே தூக்கி வச்சு பாரு என்று ராஜனின் கையை உயர்த்தி பிடித்தார் அண்ணாச்சி. சிறு வினாடி அந்த படத்தை பார்த்துவிட்டு, சரி இதை இந்த பேப்பரில் வரைஞ்சி வை, தேவைப்படும் என்று பென்சிலை கையில் கொடுத்துவிட்டு வேறு ஒரு ஃபைலை புரட்டி கொண்டிருந்தார். அண்ணாச்சியும் ஆர்வமாக வரைந்து கொண்டிருந்தார். படத்தை வரைந்து முடித்துவிட்டு, சரி ராஜா, இதெல்லாம் வச்சு என்ன செய்ய போற என்றார். கலெக்டருக்கு அனுப்ப போகிறேன் என்று அனைத்து பேப்பர்களையும் அடுக்கி கொண்டிருந்தார். உனக்கு லூஸாக பிடிச்சிருக்கு. உன்னை விட பல மடங்கு வேலை பார்த்து கோர்ட்டில் அவங்களுக்கு எதிராக போராடி
தண்டனை வாங்கி கொடுத்த வாத்தியாரையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. உன்னை மட்டும் சும்மா விடுவாங்களா? இந்த கலெக்டர் மட்டும் என்ன ஒழுங்காக இருப்பான்னு நம்புறியா? யாரு? சீனிவாசனை தானே? அந்த ஆள் முழுக்க முழுக்க ஆளுங்கட்சி ஜால்ரா. இது கூடவா உனக்கு தெரியாது என்று கோபமாக பேசினார். சற்று நிதானமாக சிரித்துவிட்டு, நீ பேப்பரெல்லாம் படிக்கிறதில்லையா? இப்போ இருக்கிற கலெக்டர் கருணாகரன், மதுரைக்காரரு, இங்கே மாறி 2 வாரம் ஆச்சு என்றார் ராஜன். சிறிது நேரம் யோசித்துவிட்டு, சரி, இவர் மட்டும் நேர்மையான ஆளுன்னு உனக்கு எப்படி தெரியும் என்றார். கருப்பு, கருப்பு, உன்னை இங்கே கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்கிறது சும்மா எனக்கு நானே சொல்லி பார்த்துக்கத்தான். நீ ரொம்ப கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் என்று அண்ணாச்சி கையிலிருந்த கிரீன் டாக்குமெண்ட்டை வாங்கினார் ராஜன். சரிப்பா, பார்த்துக்கோ. உனக்கு ஏற்கனவே இங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதுக்கு மேலே உன் இஷ்டம் என்று மேஜியில் இருந்த ஒரு டைரியை எடுத்தார். அதை வை, அதெல்லாம் எடுக்காத என்று வேகமாக வந்து டைரியை வாங்கினார் ராஜன். எதுவும் பேசாமல் கிளம்பி சென்றார் அண்ணாச்சி. ராமலிங்கத்தின் தலைமாட்டியில் ஃபோன் ஒலித்தது. வெகு நேரம் அடித்த பின்பு ஒரு வழியாக எழுந்து ஃபோனை தூக்க கலக்கத்துடன் எடுத்தார். மறுமுனையிலிருந்து பேசியவரின் செய்தியை கேட்டு அதிர்ந்து போய் எழுந்தார். சரி, கலெக்டர் சீனிவாசன் தானே? நான் வந்து என்னது, அப்போது இப்போ யாரு என்று கேட்டதற்கு மறுமுனையிலிருந்து வந்த பதிலை கேட்டு மேலும் அதிர்ந்து போனார் ராமலிங்கம். ஃபோனை துண்டித்துவிட்டு எஸ்பிக்கு ஃபோன் செய்தார். யோ, எங்கே இருக்க? கலெக்டர் எப்போ மாறினான்? இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா என்று காட்டமாக கேட்டார் ராமலிங்கம். சார், போன வாரம் இதை பற்றி பேசதான் நான் அன்னைக்கு வந்தேன். ஆனால் நீங்கள் அன்னைக்கு பேசுகிற நிலைமையில் இல்லை என்று மறுமுனையிலிருந்து பதில் வந்தது. சரி, காரணம் சொல்லாத, கலெக்டர் ஏதாவது சொன்னானா என்று பேசி கொண்டிருக்கும் பொழுதே ஃபோன் துண்டித்தது. கோவிந்தராஜனின் என்னை தேடி எடுத்து அழைப்பதற்குள் கோவிந்தராஜனின் அழைப்பு வந்தது. பதறியபடி எடுத்தார் ராமலிங்கம். நீதிராஜனை முடிக்கணும். உங்கள் ஊர் ஆளுங்க யாரும் வேண்டாம். கருப்புசாமிக்கிட்ட பேசு. அவனை உன் வீட்டுக்கு வர சொல்லு. இப்போ நானும் அங்கே தான் வாரேன். அருணாச்சலத்துக்கு தெரிய வேண்டாம். நான் சொல்லும் பொழுது அவனை கூப்பிடு என்று ஃபோனை துண்டித்தார் கோவிந்தராஜன். அதிகாரம் 12. அம்மா, அப்பாவை எங்கே காலையிலேருந்தே காணோம்? ஆஃபீஸ்லேயும் இல்லை, எங்கே போனாங்க என்று மதிய உணவை சாப்பிட்டு கொண்டே கேட்டான் வாசு. என்னன்னு தெரியல, காலையில் 5 மணிக்கே கிளம்பி போனாங்க, இன்னும் வரலை என்றாள் பார்வதி. இந்த வாரம்தான் லாஸ்ட் டேட், எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களா? ஏன், நீ கேட்டால் என்னவாம் என்றாள் பார்வதி. இருவரும் பேசி கொண்டிருக்கும் பொழுதே உள்ளே நுழைந்தார் ராஜன். என்னடா, காலேஜ் போகலையா இன்னைக்கு? என்னாச்சு என்று வாசுவை பார்த்து கேட்டார் ராஜன். இன்னைக்கு ஆஃப் டே, மதியம் லேப் மட்டும்தான். அது எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், அதான் வந்துட்டேன் என்று சாப்பிட்டு எழுந்தான். சரிப்பா, நீங்கள் எங்கே போனீங்க? ஏன், என்ன விஷயம் என்றார் ராஜன். எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்ப்பா, அம்மா சொல்லவே இல்லையா? ஏண்டா, அவளா படிக்க போறா? நீ தானே கேட்கணும் என்று அதட்டினார் ராஜன். காலையில் நான் காலேஜ் போகும்பொழுது நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, நைட் நீங்கள் வர்றதுக்குள்ள நான் தூங்கிடுவேன், பிறகு எப்படி என்றான் வாசு. இதை மட்டும் நல்லா பேசு. சரி, இன்னைக்கு நைட்டு தரேன் என்றார் ராஜன். சரிம்மா, போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கையில் பெரிய பையை தூக்கி கொண்டு கிளம்பினான் வாசு. ஆமாம், எங்கே போகிற? இது என்ன பை என்று பையை பிடித்தார் ராஜன். கிரிக்கெட் கிட் பேக் பா என்று வேகமாக ஓடினான் வாசு. விளையாட போகணும்னு காலேஜை கட் அடிச்சுட்டு ஏதோ அறிவாளி மாதிரி பேசுகிறாம்பார் என்றபடி சாப்பிடாமல் ராஜன். ராமலிங்கத்தின் வீட்டில் கோவிந்தராஜனும் தேவநாயகமும் இருந்தன. எனக்கு நம்ம மினிஸ்டர் ஃபோன் பண்ணாரு. என்னையா இவ்வளோ அசால்ட்டாக இருக்கீங்களே, அடுத்த தடவை எதுவுமே கிடைக்காம பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாரு என்றார் கோவிந்தராஜன். ஐயா, எப்படி மினிஸ்டருக்கு தெரிஞ்சது? எஸ்வி சொல்லியிருக்கானா? எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கான், நான் பார்க்கல. நீயும் எடுக்கலன்னு சொன்னான். சரி, நம்ம நினச்ச மாதிரியே நீதிராஜன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். நாளைக்கு நமக்கு தேதி குறிச்சிருக்காங்க. இந்த கருணாகரன் இல்லைனா ஈஸியாக வேலை முடிஞ்சிருக்கும் என்று புலம்பியபடி பேசினார் கோவிந்தராஜன். ஐயா, யாராக இருந்தால் என்ன, அடித்து தூக்கிடுவோம். நீங்கள் அந்த கருணாகரன் யாருன்னு மட்டும் காட்டுங்க என்றார் தேவநாயகம். அடே, அவன் என்ன ரவுடியா? நேருக்கு நேர் நின்று போட்டுத்தல. ஐஏஎஸ் ஆஃபீஸர், அதுவும் நேர்மையான ஐஏஎஸ். 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சாம்ராஜ்யத்தையே அழிக்க பார்த்தவன், உன்னோட வேலைக்கே உழ வச்சவன். இன்னும் கொஞ்சம் விட்டிருந்தா நம்ம கிரானைட் குவாரியை மொத்தமாக மூட வச்சிருப்பான். அது சரி, குவாரியில் கல் உடைச்ச பய இதெல்லாம் சொல்லி என்ன ஆக போகுது என்றதும் தலையை குனிந்து கொண்டார் தேவநாயகம். ஐயா, அந்த கலெக்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி பேசவா என்றார் ராமலிங்கம். நல்ல வேலை இப்போவாது கேட்டியே, ஏற்கனவே பேசிட்டேன். இன்றைக்கு மதியத்துக்குள்ளே அல்லது
இன்னைக்குள்ள மாற்ற சொல்லி கேட்டிருக்கேன். நியூஸ் வந்ததும் அந்த நீதிராஜனை போடுறது தான் அடுத்த வேலை. ராமலிங்கம், இதனை சரியாக பண்ணிடுவேன் நம்புகிறேன் என்றார் கோவிந்தராஜன். கவலையே வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் ஐயா என்றான் ராமலிங்கம். மறுபடியும் சொல்கிறேன், நீயோ உன்னோட ஆளுங்களோ வேண்டாம், கருப்புசாமி கிட்ட சொல்லி முடி என்று ராமலிங்கத்தை தனியாக அழைத்து கூறினார். இன்னைக்கு ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். கடல் மண்ணை வெளிநாடுகளுக்கு அனுப்புறது. அந்த மண்ணில் ஏதோ மினரல் இருக்குதாம். அதனால் நான் கண்டிப்பாக தூத்துக்குடியில் இருக்கணும். இப்போ அந்த கலெக்டர் டிரான்ஸ்ஃபர் நியூஸ் வந்ததும் கிளம்பிடுவேன். ஐயா, ஒரு சந்தேகம், நம்ம ஒரிஜினல் க்ரீன் டாக்குமெண்ட் வராமல் எப்படி? ஏற்கனவே நம்ம வாத்தியார் விஷயத்தில் இதே தப்பைத்தான் பண்ணோம் என்றார் ராமலிங்கம். அதெல்லாம் வந்துருச்சு. காலையிலே நீதிராஜன் கருணாகரனை பார்த்துட்டு வந்துட்டான். இப்போ டாக்குமெண்ட் எஸ்பி கையில் தான் இருக்குது. அது ஒரிஜினல் தான் செக் பண்ணியாச்சு என்றார் கோவிந்தராஜன். அலுவலகத்தில் வேலைகளை பார்த்தபடி இருந்தார் ராஜன். சொக்கனும் தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தார். சொக்கன், நீங்கள் இந்த தெய்வநாயகத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்றார். ஐயா, எனக்கு தெரிஞ்சு இதுவரை ஒன்றும் தப்பாக படலை. குடும்ப குட்டியோடு வாழற சாதாரண ஆளு மாதிரி தான் தெரியுது. அதான் நானும் யோசிக்கேன். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது என்றார் ராஜன். சார், நீங்கள் ஏன் அவனை சந்தேகப்படுறீங்க என்று சொக்கன் கேட்டதும், அதுவா அன்னைக்கு அவன் வேலை பார்க்குற இடத்துக்கு போய் பார்த்தேன். சரியாக அவன் கருவேல மரம் வெட்டுற இடத்துல தான் மண் அள்ளியிருக்காங்க. அது எப்படி அவனுக்கு தெரியாமல் இருக்கும்? இன்னும் சொல்லப்போனா இவன் வெட்டுறதே அவங்க மண் அள்ளுறதுக்கு தானோன்னு தோணுது. அதான் சும்மா கேட்டு பார்த்தேன். ஏதாவது உளருவானு நினச்சேன். ஆனால் அவன் கண்ணில் கூட அதை வெளிக்காட்டலை என்றபடி நாற்காலியிலிருந்து எழுந்தார் ராஜன். சரி, எப்போ உங்கள் பொண்ணுக்கு டெலிவரி? நாளைக்கு தான் சார். அது பரவாயில்ல சார், நாளைக்கு வேலையை முடிச்சுட்டே கிளம்புறேன் என்றார். சரி, இன்னைக்கு நான் சீக்கிரம் கிளம்பிடுவேன். நீங்கள் ஒரு 6:30 வரை இருந்துட்டு பார்த்துட்டு போங்க. ஏதும் ஃபேக்ஸ் வந்தால் எடுத்து வைங்க. எப்படியும் நாளைக்கு தான் வரும். இருந்தாலும் இது கொஞ்சம் முக்கியம் என்றார் ராஜன். சரி சார், நான் பார்த்துக்கிறேன். 7:00. ராஜன் தன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தார். மழைக்காற்று வீசியது. இடி இடிக்க ஆரம்பித்தது. ஆமாம், வாசி என்ன ஆளக்கானம், எங்கே போனான் என்று வீட்டிற்குள்ளே திரும்பி பார்வதியிடம் கேட்டார். அவன் மத்தியானம் பேட்டை தூக்கிட்டு போனவன் இன்னும் வரல. சிறிது தூரத்தில் முதுகில் பெரிய பையுடன் வந்தான் வாசு. வீட்டு வாசலை அடைந்ததும் பையை எடுத்து திண்ணையில் போட்டான். என்னடா இவ்வளோ நேரம், அப்படி எங்கே போன விளையாட என்றார் ராஜன். சுப்பிரமணியபுரத்திற்கு. அப்பா, இந்தாங்க உங்கள் கூட வேலை பார்க்குறவர் இதை கொடுக்க சொன்னார் என்று ஒரு காகிதத்தை நீட்டினான் வாசு. யாரு, பேர் என்ன சொன்னார், ஏன் அவர் வந்து தரல என்றபடி அந்த காகிதத்தை விரித்தார். அவரோட ஒய்ஃபுக்கு குழந்தை பிறக்க போகுதாம், ஆஸ்பத்திரிக்கு போகணும், அவசரம்னு என்கிட்ட கொடுக்க சொன்னார் என்றபடி உள்ளே சென்றான் வாசு. அவரோட பொண்ணுக்கு தாண்டா குழந்தை பிறக்க போது எதையாவது ஒழுங்காக கேட்டு பதில் சொல்கிறானா பாரு என்று காகிதத்தில் இருந்ததை படிக்க ஆரம்பித்தார் ராஜன். ராஜனின் முகம் மாறியது. சிறிது நேரம் யோசித்தபடி வீட்டின் திண்ணையில் அமர்ந்திருந்தார். திடீரென்று எழுந்து வேகமாக அலுவலகத்திற்கு சென்றார். அலுவலகத்தின் தொலைபேசியிலிருந்து அரசு மருத்துவமனைக்கு ஃபோன் செய்தார். நான் விஏஓ நீதிராஜன் பேசுகிறேன், அங்கே சொக்கனு யாராவது வந்தாங்களா, அவங்க பொண்ணுக்கு டெலிவரின்னு சொல்லி வந்தாரா என்று கேட்டார். ஆமாங்க, அந்த பொண்ணை இங்கே தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க கூட ஒரு லேடி தான் இருக்காங்க என்று மறுமுனையிலிருந்து பதில் வந்தது. சரிங்க, வந்ததும் நான் சொல்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க என்று இரு நம்பர்களை கூறினார். ஒரு ஃபைலை மட்டும் எடுத்துவிட்டு அலுவலகத்திலிருந்து கிளம்பினார். வரும் வழியில் அண்ணாச்சி கடையின் முன் சைக்கிளை நிறுத்திவிட்டு, கருப்பு, ஏதாவது ஃபோன் வந்துச்சுன்னா என் பெயரை சொல்லி ஃபேக்ஸ் ஏதாவது வந்துச்சான்னு விவரம் கேட்டு வை, சொக்கனு ஒருத்தர் பேசுவார், உன்னோட நம்பரை கொடுத்துருக்கேன் என்று கிளம்ப முற்பட்டார். என்ன ராஜா, என்ன விஷயம், இப்படி பறக்கிற என்றார் அண்ணாச்சி. இன்னைக்கு நைட்டே முடிக்க போகிறாங்க. வெள்ளக்கரை ரோட்டில் இருக்கிற செக் போஸ்டில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துருவாங்க என்று கண்ணை கூசும் விளக்குகளுடன் வேகமாக கடந்து சென்ற லாரியை பார்த்தார். இன்னைக்கு தாண்டா உங்கள் கடைசி நாள். சரி கருப்பு, எனக்கு ஒரு உதவி பண்ணு, நான் கொஞ்ச நேரத்தில் வருவேன், எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணு, நம்ம தெருமுக்கில் வந்து நில்லு, சொல்கிறேன் என்றார் ராஜன். ராஜா, நீ எப்பவும் இப்படி அவசரப்பட மாட்டியே, அதுவும் ஆஃபீஸ் வேலையெல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டியே, இன்னைக்கு என்னாச்சு என்றார். அது ஒன்றுமில்லை கருப்பு, இந்த விஷயத்தில் நிறைய பெரிய தலைகள் உருளும். அதனால் கண்டிப்பாக இந்நேரத்திற்கு அவங்க ஏதாவது முடிவு எடுத்திருப்பாங்க. நாங்கள் போட்ட பிளான் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை.
என்னையவோ அல்லது கலெக்டரையோ டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூட முயற்சி பண்ணுவாங்க. அதான் இன்றைக்கே வேலையை முடிச்சிடலாம்னு கலெக்டர் நினச்சிருப்பார். அதான் இதை நானும் சீக்கிரமாக முடிக்கணும்னு பார்க்குறேன். சரி, ஃபோன் வந்தால் சொல், நான் இன்னும் ஒரு மணி நேரத்தில் வருவேன், இது ரெடியாக இரு என்றபடி கிளம்பினார் ராஜன். ராஜா, டிரான்ஸ்ஃபர் பண்ண மட்டும்தான் முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா என்று அண்ணாச்சி கேட்டதற்கு ஒரு கணம் அவரின் முகத்தை பார்த்து பதில் எதுவும் கூறாமல் அங்கிருந்து கிளம்பினார். இரவு 8 மணி. ராமலிங்கத்தின் வீட்டிற்குள் சென்றார் அருணாச்சலம். அருணாச்சலம், ஐயா உங்ககிட்ட ஏதோ பேசணுமாம், இந்தா என்று ராமலிங்கம் அருணாச்சலத்திடம் ஃபோனை கொடுத்தார். அருகில் தேவநாயகமும் நின்று கொண்டிருந்தார். ஃபோனை காதில் வைத்தபடி கோவிந்தராஜன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். பின்னர் ஃபோனை துண்டித்துவிட்டு, என்ன ராமலிங்கம், கேரளாவுக்கு என்னை போக சொல்கிறாரு, எப்பவும் அவர் தானே போவார், இப்போ என்ன என்றார் அருணாச்சலம். அது ஒன்றுமில்லை, இன்னைக்கு ராத்திரி தூத்துக்குடியில் வேற ஒரு வேலை இருக்குதாம், அதான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார், பயன்படுத்திக்கோ என்று கூறிவிட்டு அருணாச்சலத்தின் கையில் டைரியை கொடுத்தார். இதில் வாசுதேவன்னு ஒரு ஆளோட நம்பர் இருக்குது, இந்த அட்ரஸுக்கு போய் அவருக்கு ஃபோன் பண்ணு என்றார் ராமலிங்கம். சில வினாடிகள் யோசித்துவிட்டு ராமலிங்கத்தை பார்த்தார் அருணாச்சலம். நீதிராஜன் விஷயத்தில் எது முடிவு எடுத்துட்டீங்களா என்றார். எதுவும் பேசாமல் பால்கனியில் போய் நின்றார் ராமலிங்கம். அருணாச்சலம், அவனால் உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, குறைந்தபட்சம் இடைஞ்சலாக இல்லாமல் இருக்கணும்ல, நான் உன் கூட 25 வருஷமாக இருக்கேன், எனக்கு தெரியும் உன் தங்கச்சியை அவன் கட்டிக்கிறதுக்கு நம்ம ஜாதிக்காரன் அப்படிங்கிறத தவிர வேற என்ன தகுதி இருக்குது, உன் தங்கச்சி ஆசைப்பட்டான்னு கட்டி கொடுத்தீங்க, அதனால் உங்கள் அம்மா அப்பா உங்கள் குடும்பம் யாருக்கும் அவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை, ஆனால் இப்போ அவனால் நமக்கு ஒரு பிரச்சனை வருது, இனி அவன் நமக்கு தேவையில்லை அருணாச்சலம். என்ன, தங்கச்சி மனசு கஷ்டப்படுவா, அதுவும் கொஞ்ச நாளைக்கு, அவளை நாம் பார்த்துக்காம சும்மாவாக விட்டுற போகிறோம், நாமளும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அருணாச்சலம், இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு இது பிடிக்கலனா நாம் வேறு மாதிரி டீல் பண்ணிக்கலாம்னு சொன்னார் ஐயா, நீயே முடிவெடு என்று பேசியபடியே உள்ளே வந்து சோஃபாவில் அமர்ந்தார் ராமலிங்கம். பையிலிருந்து சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தார். சோஃபாவில் அமர்ந்து கொண்டு யோசித்தபடியே சிகரெட்டை உறிந்து கொண்டிருந்தார். முழுவதுமாக ஊதிவிட்டு சோஃபாவிலிருந்து எழுந்தார் அருணாச்சலம். சரி ராமலிங்கம், நான் கிளம்புறேன், பார்த்து முடிங்க, நம்ம மேலே ஏதும் பிரச்சனை வந்துடாமல் பார்த்துக்குங்க, 17 வருஷத்துக்கு முன்னாடி தங்கச்சியால் தப்பிச்சான், அவன் விதி யார் என்ன பண்ண முடியும் என்று டைரியை எடுத்துக்கொண்டு கிளம்பினார் அருணாச்சலம். என்னங்க, 10:30 ஆகிருச்சு, இன்னும் சாப்பிடாம என்ன பண்ணுறீங்க மேலே என்று கத்தினாள் பார்வதி. சிறிது நேரம் கழித்து கீழே இறங்கி வந்தார் ராஜன். இன்னைக்கு ராத்திரி ஒரு சின்ன வேலை இருக்குது, இன்னும் 1/2 மணி நேரத்தில் போவேன், போகும்பொழுது சாப்பிட்றேன் என்று டிவி முன் இருந்த நாற்காலியில் அமர்ந்தார். இங்கேயும் வந்து அதே வேலைத்தானா, நம்ம சொந்த ஊருக்கு போகிறோம், இனி நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சேன், இங்கே வந்தும் அதே பழப்பு தானா என்று புலம்பினாள் பார்வதி. உனக்கு இதெல்லாம் புரியாது விடு என்று கூறிவிட்டு கண்ணை மூடியபடி அமர்ந்திருந்தார். அப்பொழுது வாசு பார்வதியிடம் கேட்பது ஞாபகம் வந்தது. ஆமாம் வாசு, ஏதோ சொக்கன்னு பேசிட்டு இருந்தானே, என்ன சொன்னான், கிறிஸ்டியன் ஏதோ சொல்லிட்டு இருந்தானே என்றார் ராஜன். அதெல்லாம் தெரியல, அப்படி இந்த நேர்மை உங்களுக்கு என்னத்தை கொடுத்துச்சு, இந்த பழைய வீட்டை கூட சரி பண்ண முடியல, அப்படி என்ன சம்பாதிக்க முடிஞ்சது என்றபடி பாத்திரத்தை கழுவ ஆரம்பித்தாள் பார்வதி. நேர்மை ஒரு ஆடம்பர பொருள், எல்லோராலையும் அதை விடாப்பிடியாக பிடிச்சிட்டு இருக்க முடியாது, ஆனால் நான் அப்படி பிடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் எல்லோருக்கிட்டேயும் இருந்து உண்மையான மரியாதை கிடைக்குது, அதிகமாக சம்பாதிக்க முடியலனாலும் ராத்திரி நிம்மதியாக படுத்து தூங்க முடியுது, இல்லைனா நானும் மற்றவங்கள மாதிரி தூக்கம் இல்லாமல் ராத்திரி தொழில்தான் பார்க்கணும் என்றதும் ராஜனை பார்த்து முறைத்தாள் பார்வதி. அட, இந்த மண்ணால்றது சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை, சரி சாப்பாடு வை என்று சிரித்தார். இரவு 11:30. ராஜன் தன் வீட்டிலிருந்து வெளியே டார்ச்சியை எடுத்துக்கொண்டு குடையை பிடித்து கொண்டு கிளம்புவதை சற்று தூரத்திலிருந்து கவனித்தார் தேவநாயகம். சிறிது இடைவெளி விட்டு பின்தொடர்ந்தார். அங்கே ராஜனுக்காக காத்திருந்த அண்ணாச்சியிடம் ராஜன் ஏதோ பேசி கொண்டிருந்தார். இவன் எதுக்கு வாரான் என்று தனக்குத்தானே பேசி கொண்டு ஒரு ஓரமாய் மறைந்து நின்றார் தேவநாயகம். அண்ணாச்சியை அனுப்பிவிட்டு ராஜன் மட்டும் தனியாக செல்வதை பார்த்து பின்தொடர ஆரம்பித்தார் தேவநாயகம். சாவியை வாங்கி கொண்டு கிராம நிர்வாக அலுவலகத்தை நோக்கி சென்றார் அண்ணாச்சி. அலுவலகத்தை சென்றடைந்து கதவை திறப்பதற்கு சாவித்துளையில் சாவியை விட்டதும் உள்ளே தொலைபேசி ஒலித்தது. அவசர அவசரமாக கதவை திறந்து தொலைபேசியை எடுத்தார் அண்ணாச்சி.
மறுமுனையிலிருந்து குரல் கேட்டது. சார், நானே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். ஆனால் அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டிய சூழ்நிலை. பொண்ணுக்கு இன்னைக்கே வலி வந்துருச்சு. இப்போ தான் ஆஸ்பத்திரிக்கு வந்தோம் என்றார் சொக்கன். சரியா, விஷயத்தை சொல்லு என்றார் அண்ணாச்சி. ஐயா, அங்கே கலெக்டர் ஆஃபீஸர் தெரிஞ்ச பையன் ஒருத்தர் வேலை பார்க்குறான். அவங்கிட்ட தற்செயலாக பேசும்போது சொன்னான், உங்கள் திட்டப்படி நாளைக்கு எதுவும் நடக்க போகிறதில்ல. கலெக்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அவரை சாயங்காலமே ஏதோ வேலைன்னு சென்னைக்கு போக சொல்லிட்டாங்களாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க என்றதும் அண்ணாச்சி ஃபோனை கீழே போட்டுவிட்டு வேகமாக அலுவலகத்திலிருந்து வெளியே ஓடினார். அதிகாரம் 13. வாசுவும் அண்ணாச்சியும் சிவாவின் அச்சகத்தை சென்றடைந்தனர். அச்சகம் பூட்டியிருந்தது. என்ன வாசு பூட்டியிருக்கு? அவனுக்கு ஃபோன் போட்டு எங்கே இருக்கான்னு கேளு என்று அருகிலிருந்த பெஞ்சியில் உட்கார்ந்தார் அண்ணாச்சி. ஃபோனில் பேசிவிட்டு வாசுவும் அருகில் அமர்ந்தான். என்ன வாசு, என்னாச்சி என்றார். கீழ்கரிசல் பட்டு வெறி போயிருக்கானாம், இன்னும் கால் மணி நேரத்தில் வருவானாம் என்று பெஞ்சில் அமர்ந்தான். தலையை குனிந்து மண்ணையே வெறுத்து பார்த்து கொண்டிருந்தான். அதை கவனித்த அண்ணாச்சி, கவலைப்படாத வாசு, குமாரை எப்படியும் காப்பாற்றிடலாம் என்றார். நான் அதை யோசிக்கல மாமா, இன்னைக்கு நடந்த கல்யாணத்தை பற்றி யோசித்து பார்த்தேன் என்று பெஞ்சிலிருந்து எழுந்தான் வாசு. ஏன், கல்யாணத்துக்கு என்ன? கோகிலா 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கரிசல்பட்டி சம்பவத்தை நினச்சி ரொம்ப பயப்படுறாளாம். எங்கே இவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சு பின்னாடி ஏதும் பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு பயப்படுறாளாம் என்று திரும்பி அண்ணாச்சியின் முகத்தை பார்த்தான். இந்த பொம்பளைங்களுக்கு எல்லாத்தையும் சந்தேகத்தோடு தான் பார்க்கறது வழக்கமாக போச்சு. எப்பவுமே உஷாராக இருப்பாங்க, அதுவும் நல்லது தான், அப்படித்தான் இருக்கணும் என்றார். எதுவுமே பேசாமல் திரும்பிக் கொண்டான் வாசு. வாசுவின் தலைக்குள் பழைய நினைவுகள் ஓடத் துவங்கின. டேய் ஆறுமுகம், என்னடா பண்ணுற? இன்னும் இங்கே இருக்க? உன்னை மதுரைக்கு தானே போக சொன்னேன். ஏண்டா, எதுக்கு இவன் இன்னும் இங்கே இருக்கான்? உங்களை என்ன சொன்னேன் என்று மற்ற நண்பர்களிடம் கத்தினான் வாசு. பின்னாடி இருந்தபடி தோலை பிடித்து, என்ன மச்சி, நீ இருக்கும்பொழுது எனக்கு என்ன ஆகப்போகுது என்றான் ஆறுமுகன். இந்த டயலாக் எல்லாம் பேசுறதுக்கு இது ஒன்றும் சினிமா கிடையாது. 100 பேரை அடிச்சு போட்டு உன்னை காப்பாற்ற இங்கே இருக்கிற யாரும் ஹீரோவும் கிடையாது. எதுக்கு நீ நான் சொல்கிறத கேட்காம இன்னும் இங்கே இருக்க என்றான் வாசு. அது இல்லைடா, எங்கள் வீட்டில் எல்லோரோட கல்யாணமும் எங்கள் ஊரில் இருக்க எல்லச்சாமி கோவிலில் தானே நடக்கும். என்னோட கல்யாணமும் அங்கே நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான் அடப்பாவி, உன்னை அவங்கக்கிட்ட இருந்து காப்பாற்றுற அளவுக்கு நம்ம ஊர் சாமிங்களுக்கு சக்தி கிடையாதுடா. சரி வா, சீக்கிரம் கிளம்பு என்றான் வாசு. தூரத்தில் ஒருவன் ஓடி வருவதை அனைவரும் கவனித்தனர். ஆறுமுகம், நம்ம ஊரையே சுற்றி வளைச்சிட்டாங்கடா. லாரி நிறைய ஆளுங்க கையில் கத்தி அறிவாளோட ஊருக்குள்ளே வராங்க என்றான். டேய், இந்த ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு இந்த கம்மாய்க்குள்ளே இறங்கிரு, உங்ககிட்ட ஃபோன் இருக்குல்ல, கொஞ்ச நேரத்தில் நான் அங்கே வாரேன் என்று அருகே இருந்த ஒரு நண்பனிடம் கூறினான் வாசு. நீ எங்கே போகிற என்று ஆறுமுகம் அவன் கைகளை பிடிக்க, நீ போடா, இவன்கிட்ட ஏதாவது பேசி பார்க்குறேன், என்னைய ஒன்றும் பண்ண மாட்டாங்க என்று லாரியிலிருந்து இறங்கும் கூட்டத்தை நோக்கி ஓடினான் வாசு. அண்ணே, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் மாமாக்கிட்ட பேசுகிறேன், இங்கே எதுவும் பண்ணாதீங்க. அதுவும் இந்த நேரத்தில் சின்ன பசங்களும் பொம்பளைங்களும் தான் இருப்பாங்க, நாம் போயிடலாம் என்று கெஞ்சினான் வாசு. ஆமாம், ஆம்பளைங்க இருந்தால் மட்டும் என்ன பண்ணிடுவானுங்க. டேய், இவன் கிடக்கிறான், வாங்கடா என்று அந்த கூட்டம் நகர்ந்து ஊருக்குள்ளே சென்றது. சிறிது நேரத்தில் அங்கிருந்த குடிசைகள் பற்றி எரிய ஆரம்பித்தது. பலர் இரத்த வெள்ளத்தில் மிதக்க தொடங்கினர். ஒரு எரியும் குடிசையிலிருந்து சிலரை காப்பாற்றி கொண்டிருந்தான் வாசு. அப்பொழுது ஒரு பெண்ணை தர தரவென்று இழுத்து சென்ற கும்பலை பார்த்தான் வாசு. வேகமாக ஓடிச் சென்று அவர்களை தடுத்தான். வாசு, உனக்கு இது தேவையில்லாத வேலை, ஐயா சொன்னாரன் தான் உன்னை எதுவும் பண்ணாமல் பேசிட்டு இருக்கும் என்று அந்த கும்பலில் இருந்த ஒருவன் வாசுவை கீழே தள்ளினான். அப்பொழுது தூரத்திலிருந்து ஓடி வந்த ஒருவன், டேய், அவன் கம்மாய்க்குள்ளே இருக்கான், வாடா என்று கத்தினான். வேகமாக எழுந்த வாசு அந்த கும்பலை தடுத்தான். நீ சொல்றதை கேட்கவே மாட்டே என்று அறிவாளின் கைப்பிடியால் வாசுவின் தலையில் அடித்தான் ஒருவன். வாசு நிலை குலைந்து கீழே விழுந்தான். அண்ணே, என்ன ரொம்ப நேரமாக காக்க வச்சிட்டேனா என்று குரல் கேட்டது. ஷட்டரை திறக்கும் சத்தம் கேட்டதும் திடுக்கிட்டு நிகழுலகத்துக்கு திரும்பினான் வாசு. கோவிந்தராஜனின் இல்லம். என்ன அருணாச்சலம், அந்த பையன்கிட்ட பேசினியா, என்ன சொல்கிறான் என்றார் கோவிந்தராஜன். இல்லைங்க, இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், அவனை பிடிக்க முடியல. சரி, நீ நேராக கிளம்பி வா, நான் இங்கே தான் இருக்கேன்,
ஒரு முக்கியமான விஷயம் நேரில் வா சொல்கிறேன் என்று ஃபோனை துண்டித்தார். அருணாச்சலம் சிறிது நேரம் யோசித்துவிட்டு ராமலிங்கத்திற்கு ஃபோன் செய்தார். ஃபோன் எடுக்கவில்லை. ஏங்க வாங்க, கோவிலுக்குள்ளே என்ன ஃபோன் என்று உள்ளே அழைத்து சென்றாள் மீனாட்சி. சிறிது நேரம் கழித்து அருணாச்சலம் கோவிந்தராஜன் இருக்கும் தேவநாயகத்தின் தோட்டத்திற்கு சென்றார். தலைவரே, நாம் ஏமாந்துட்டோம். நம்மளை கையும் களவுமா பிடிக்க தனி போலீஸ் படை அமைச்சிருக்காங்களாம் என்று தேவநாயகம் பதறியபடியே சொன்னதை கேட்டு உறைந்து நின்றார் அருணாச்சலம். விசாரிச்சிட்டோம், பயப்படாத, இதை வேற கேஸ், தொழில் போட்டி, அந்த திண்டுக்கல்காரன் பண்ணின வேலை, 5 அமைச்சர்கள் அவன் பக்கம், காசு அதிகமாக கொடுக்கறதும் அவன்தான், அதனால் இப்போ அவனுக்கு வேலை பார்க்குறாங்க. உனக்கும் ராமலிங்கத்துக்கும் பிரச்சனை இல்லை, டாக்குமெண்ட் அவங்க கைக்கு கிடைச்சாலும் அதை மறைக்கத்தான் பார்ப்பாங்க, ஏன்னா இது நம்ம 3 பேர் மட்டும் சம்மந்தப்பட்டதில்லை, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணினது எனக்காகத்தான். இந்த மினரல் பிஸ்னஸில் ஒரு மினிஸ்டர் கூட பிரச்சனை, ஏன் எதுனாலும் பேசி முடிச்சுக்கிடலாம், எதுக்கு போலீஸ் எல்லாம் என்றார் அருணாச்சலம். எப்பவும் இப்படி பண்ணுவாங்க, நானும் பேசிட்டேன், அவர் கேட்டதுக்கும் ஒத்துக்கிட்டேன், இந்த டீமை ட்ராப் பண்ணுறதா தான் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு ராமலிங்கம் சொன்னதை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது என்றார் அருணாச்சலம். சரி, இதை பார்த்துக்கலாம். முதல்ல அந்த நீதிராஜன் பையனுக்கு ஃபோனை போடு, ஸ்பீக்கர் ஆன் பண்ணு என்றார் கோவிந்தராஜன். ஷிவா, குமார் கொடுத்த கவர் எங்க, ரெயின்கோட்டுக்குள்ளே வச்சு கொடுத்தானே என்று கேட்டான் வாசு. ஆமாம், இந்தாங்க என்று டிராயரிலிருந்து எடுத்து ஒரு கவரை நீட்டினான் ஷிவா. அதை வாங்கி உள்ளே இருந்த கிரீன் டாக்குமெண்ட்டை எடுப்பதற்குள், ஒரு 10 நிமிஷம் இருப்பீங்களா, நான் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன் என்றான் ஷிவா. சரி, போயிட்டு வா என்று உள்ளே இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். கையில் இருந்த கிரீன் டாக்குமெண்ட்டை புரட்டி பார்த்து கொண்டிருந்தான் வாசு. வாசு, அடுத்து என்ன பண்ண போற என்றார் அண்ணாச்சி. அது இருக்கட்டும் மாமா, எங்கள் அப்பா இந்த ஃபைலை தவிர வேற எதையாவது காட்டினாரா? இல்லையே, வேற என்ன இருக்கும்னு எதிர்பார்க்குற? இல்லை மாமா, இந்த ஃபைலையே வாத்தியார் வீட்டில் இருந்தான் அப்பா எடுத்ததா சொல்கிறீங்க, வேற எதுவும் அவர் எடுக்கலையா என்றான் வாசு. சிறிது நேரம் யோசித்து விட்டு, எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த விஷயத்தில் என் கிட்டே இருந்து எதையோ மறைக்கிறதா நினச்சது ஒரு டைரி. அன்னைக்கு அந்த டைரியை தொட்டதும் அவனுக்கு எவ்வளோ கோபம் வந்துச்சு தெரியுமா? அவன் என்கிட்ட நிறைய தடவை கோவப்பட்டிருக்கான், ஆனால் இது என்னை ரொம்பவே பாதிச்சுது என்றார் அண்ணாச்சி. அப்பாவுக்கு எப்போவுமே அடுத்தவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் எட்டி பார்க்கறது பிடிக்காது மாமா, ஒருவேளை அதனால் உங்ககிட்ட அப்படி பேசியிருப்பார். ஆமாம், இப்போ எதுக்கு அதை கேட்ட என்றார் அண்ணாச்சி. வாசுவின் ஃபோன் ஒலித்தது. ஃபோனை பார்த்துவிட்டு அண்ணாச்சியிடம், மாமா தான் என்று சிரித்தான். ஃபோனை எடுத்து, சொல்லுங்க மாமா என்றான் வாசு. மறுமுனையில் அருணாச்சலம், வாசு, அந்த டாக்குமெண்ட் எங்கே இருக்கு? நீயும் உங்கள் அப்பன மாதிரி முட்டாள்தனம் பண்ணாத என்றார். மாமா, குமார் எப்படி இருக்கான், எங்கே இருக்கான்? அவன் நல்லா இருக்கான், அவனுக்கு ஒன்றுமாகாது. நீ அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதை விட்டுட்டு போலீஸ் சொல்கிற மாதிரி ஏதாவது ட்ராமா ஆடுனா அவ்வளவுதான் என்றார் அருணாச்சலம். இப்போ நான் இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கலனா குமாரை கொன்று விடுவீங்களா மாமா என்றான் வாசு. வேண்டாம், நீயும் உங்கள் அப்பனை மாதிரி நேர்மை கருமைன்னு எல்லோரோட வாழ்க்கையும் கெடுத்துறாத என்று கத்தினார் அருணாச்சலம். நான் ஒன்றும் எங்கள் அப்பா மாதிரி முட்டாள் இல்லை மாமா, நேர்மையாக இருந்து என்ன சாதிக்க போகிறோம்? இப்போ இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? குமாரோட உயிர்னு சொல்லாதீங்க, நான் கொஞ்சம் செட்டில் ஆகணும், அதுக்கு தேவை பணம், நான் கேட்குற பணத்தை கொடுக்க முடியுமா உங்களால் என்றான் வாசு. ஸ்பீக்கரில் அனைத்தையும் கேட்டபடி இருந்த கோவிந்தராஜன் சிரித்தபடியே ஃபோனின் அருகே சென்று, என்னப்பா டபுள் கேம் ஆடுறியா என்றார். சிங்கிள் கேம் தான், முதல்ல உங்கள் எல்லாத்தையும் பலி வாங்கணும்னு தான் போலீஸ் சொன்னதுக்கே ஒத்துக்கிட்டேன், ஆனால் இப்போ யோசிச்சா அதில் எனக்கு என்ன லாபம்னு தோணுது என்றான் வாசு. தம்பி, டாக்குமெண்ட் கொண்டு வா, உனக்கு எவ்வளோ வேணுமோ கேளு, தாரேன், சீக்கிரம் தேவநாயகம் தோட்டத்துக்கு வா என்று ஃபோனை துண்டித்தார் கோவிந்தராஜன். சின்ன பையன், இன்னும் சரியாக நடிக்க தெரியல. சரி, எல்லோரும் கவனிங்க, ஒருவேளை போலீஸ் இப்போ வரலாம். அருணாச்சலம், நீ எலெக்ஷன் வேலையை மட்டும் பாரு. டேய், நீ கூட இருந்து கவனி என்று தேவநாயகத்தை பார்த்தார் கோவிந்தராஜன். ஐயா, அப்படினா நீங்கள் இங்கேருந்து உடனே கிளம்புங்க என்றார் தேவநாயகம். நோ யூஸ் என்று சொல்லிவிட்டு சோஃபாவில் அமர்ந்தார் கோவிந்தராஜன். ஃபோனை வைத்துவிட்டு அண்ணாச்சியை பார்த்தான் வாசு. கோபமும் வெறுப்பும் சேர்ந்தவாறு முறைத்தார் அண்ணாச்சி. அடப்பாவி, உன்னை போய் நம்பினேடா, எப்படிடா உங்கள் அப்பனை முட்டாள்னு சொல்ல மனசு வருது,
நீ இவ்வளவும் பண்ணினது காசுக்காகவா? அமைதியாக இருக்கும்படி செய்கை செய்துவிட்டு யாருக்கோ ஃபோன் செய்தான் வாசு. கார்த்தி, எல்லாம் செட் பண்ணியாச்சு. அவங்க எல்லாரும் அந்த தோட்டத்து வீட்டை தான் இருக்காங்க. டாக்குமெண்ட் நம்மக்கிட்ட தான் இருக்கு. இனி நீ சொன்னதை பண்ணு. நான் டாக்குமெண்ட்டை எங்கே வந்து கொடுக்கணும்னு சொல்லு, வந்து கொடுக்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம பிளானெல்லாம் தெரிஞ்சிருக்கே என்றான் வாசு. மறுமுனையிலிருந்து லேசான சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்டு ஃபோன் துண்டித்தது. மாமா, நீங்கள் ஏன் இவ்வளோ உணர்ச்சி வசப்படுறீங்க? அந்த ஆள் கரெக்டாக சொல்லிட்டாரு. நான் போலீஸ் பண்ணுற ட்ராமாவுக்கு தான் நடிக்கிறேன்னு. அவங்களுக்கு எப்படி நியூஸ் போச்சோ தெரியல. அவங்கள நம்ப வைக்க வேண்டாமா? நான் வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க என்றான் வாசு. தேவநாயகத்தின் தோட்டத்தின் வெளியே வண்டிகள் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. தேவநாயகம் ஓடி சென்று வெளியே பார்த்தார். ஐயா, போலீஸ் வந்துட்டாங்க என்று அலறியபடி உள்ளே வந்தார். சோஃபாவிலிருந்து எழுந்த கோவிந்தராஜன், அருணாச்சலம், நீ எதுவுமே பேசாத. என்னை கூட்டிட்டு போனதும் நீ அந்த பையன்கிட்ட பொறுமையாக பேசி டாக்குமெண்ட்டை வாங்கு. இப்பொழுதைக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் உயிரோடு விடு என்றார் கோவிந்தராஜன். வீட்டிற்குள் போலீஸ் நுழைந்தது. காக்கி உடையில் ஐபிஎஸ் அடையாளத்துடன் தன் பின்னால் பெரும் போலீஸ் படை சூழ ஒரு பெண் நின்றார். அதை பார்த்ததும் கோவிந்தராஜன் அதிர்ச்சி அடைந்தார். ஏண்டா, ஆஃபீஸர் பேரு செல்வின் தானே, அப்படித்தானடா சொன்னேன் என்று மாரியை திரும்பி பார்த்தார். இங்கே ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா, செல்வியேதான், செல்வின்னு சொல்லிட்டியோ என்று சிரித்தார் கோவிந்தராஜன். எதுவும் பேசாமல் அவரை வண்டியில் ஏற்றும்படி செய்கை காட்டினார் அந்த பெண். அருணாச்சலம், தேவநாயகம், இதில் யாரு என்று கேட்டார். இருவரும் முன் வந்தனர். கான்ஸ்டபிள்ஸ் அரெஸ்ட் பண்ணுங்க என்றதும் கோவிந்தராஜன் அந்த பெண்ணை பார்த்து, அவங்களையே அரெஸ்ட் பண்ணுறீங்க என்று பதறினார். எல்லோருக்கும் அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு. சரி, நீங்கள் பிடிச்சு வச்சிருக்க அந்த பையன் எங்க? கான்ஸ்டபிள்ஸ் சர்ச் பண்ணுங்க என்றதும் மூவரின் முகத்திலும் திகில் கலந்த பயம். அரை மயக்கத்தில் இருந்த குமாரை ஒரு வண்டியில் ஏற்றி அழைத்து சென்றனர். கோவிந்தராஜன், அருணாச்சலம், தேவநாயகம் மூவரையும் ஒரு ஜீப்பில் ஏற்றுவதற்காக கூட்டி சென்றனர். அப்பொழுது கோவிந்தராஜன், நான் என்னோட காரில் வரேன், என்னோட வக்கீலையும் கூப்பிட்டு வருவேன் என்றார். கோவிந்தராஜனின் காரை பார்த்தார் அந்த பெண் அதிகாரி. பென்ஸ் கார். பார்க்கவே கண்ணை கூசியது. காரின் முன் கண்ணாடியின் பின்னால் வைக்கப்பட்டிருந்த காமராஜரின் படத்தை பார்த்தார். இப்போ என்னை விடப்போறியா இல்லையா என்று கத்தினார் கோவிந்தராஜன். பலார் என கோவிந்தராஜனின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார் அந்த பெண் அதிகாரி. அனைவரும் திடுக்கிட்டு நின்றனர். தர தரவென சட்டையை பிடித்து இழுத்து சென்று கோவிந்தராஜனை ஜீப்பில் ஏற்றினார். அண்ணே, என்ன இங்கே உட்காந்து கதை பேசிட்டு இருக்கீங்க? அங்கே உங்கள் மாமாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகுது என்றான் சிவா. என்னடா சொல்கிற, எப்போ என எழுந்தார் அண்ணாச்சி. இப்போதான் என்று கடையை பூட்ட ஆரம்பித்தான் சிவா. அண்ணாச்சியும் வாசுவும் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினர். வாசு, எனக்கு ஒன்றுமே புரியலடா, என்ன தான் நடக்குது என பின்னால் இருந்தபடி கேட்டுக்கொண்டே வந்தார் அண்ணாச்சி. வாசுவின் ஃபோன் ஒலித்தது. ஃபோனை அட்டன் செய்துவிட்டு, கார்த்தி, குமார் எங்கே இருக்கான் என்றான் வாசு. மறுமுனையிலிருந்து, ஒன்றும் பயம் இல்லை, டவுனில் நம்ம ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய் பார்க்கலாம் என ஃபோன் துண்டித்தது. வாசு தன் வீட்டிற்கு சென்றதும் பார்வதி வாசலில் நின்று கொண்டிருந்தார். வாசு, பாத்தியாடா, மாமாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க என்றார். ஆமாம்மா, நான் டவுன் வரை போயிட்டு வாரேன் என்று ஒரு பையை எடுத்துக்கொண்டு வேகமாக கிளம்பினான். மாமா, கார் கிடைக்குமா என அண்ணாச்சியை பார்த்தான் வாசு. காரா? இப்போ அவன் எங்கே இருப்பானோ தெரியலையே. சரி, ஏற்பாடு பண்ணுறேன் என சென்ற அண்ணாச்சி சிறிது நேரத்தில் காருடன் வந்தார். டிரைவர் வேண்டாம், நானே ஓட்டுறேன் என்று காரில் ஏறினான் வாசு. வாசு, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே, இப்போ வாது சொல்லு, குமார் எப்படி இதில் வந்தான், நீ எப்படி போலீஸ் கூட சேர்ந்த என கேட்டார் அண்ணாச்சி. சரி மாமா, குமார் அன்னைக்கு ஒரு நாள் மாடியிலிருந்து கீழே விழுந்தானே ஞாபகம் இருக்கு என்றான் வாசு. அதான் சொன்னியே, அப்போ தான் உங்கள் மாமா அருணாச்சலத்தோட டைரியை பார்த்தேனு என்றார் அண்ணாச்சி. அதில் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் ஒன்று இருக்கு என்று அண்ணாச்சியின் முகத்தை பார்த்தான். அதிகாரம் 14. பார்வதி அழுது கொண்டே இருக்க குமாரை தூக்கி காரில் ஏற்றினான் வாசு. பார்வதி தன் மடியில் குமாரை வைத்து அழுது கொண்டே இருந்தாள். அப்பொழுது தற்செயலாக குமாரின் முகத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் வாசு. குமாரின் வாயிலிருந்து வெள்ளையாக ஏதோ நுரை போல் வந்தது.
பார்வதி அதை கவனிக்கவில்லை. தன் கையில் இருந்த துணியால் இரத்தத்தை துடைப்பது போல் குமாரின் வாயிலிருந்து வடிந்த நுரையை துடைத்தான். மருத்துவமனை வந்ததும் குமாரை தூக்கி கொண்டு உள்ளே சென்றான். பார்வதியை வெளியே அமர்த்திவிட்டு வாசு மட்டும் சிகிச்சை அறைக்குள் சென்றான். அங்கிருந்த டாக்டரிடம் குமார் விஷப்பொருள் எதையோ சாப்பிட்டிருக்கக்கூடும், வாயிலிருந்து நுரை தப்பியதாக கூறினான் வாசு. பின் எல்லா சிகிச்சையும் முடிந்த பின் மருத்துவரிடம் குமார் விஷம் அருந்தியது குறித்து யாரிடமும் சொல்ல வேண்டாம் என கேட்டுக்கொண்டான். தம்பி, அதெல்லாம் முடியாதுப்பா, பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரும் என்றார் மருத்துவர். இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இந்த பொய் சொன்னீங்கன்னா பல உயிரை காப்பாற்றிடலாம். இதோட காரணம் வெளியே தெரிஞ்சா அது பெரிய பிரச்சனையாகிடும் சார் என மன்றாடினான். ஒரு வழியாக டாக்டரும் ஒப்புக்கொண்டார். மறுநாள் மாலை குமார் வீட்டிற்கு வந்த பின் வாசுவும் குமாரும் மாடியில் இருந்தனர். குமார் தன் லேப்டாப்பில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தான். வாசு குமாரை பார்த்தான். சரி, என்ன சாப்பிட்ட என்று குமாரிடம் கேட்டான் வாசு. ஒன்றும் புரியாமல் முழித்தான் குமார். அதான் நிறைய இருக்கே, எலி மருந்து, எறும்பு பொடி, அந்த மாதிரி என தன் போனை பார்த்தபடி கேட்டான் வாசு. சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு எலி மருந்து என மெதுவாக சொன்னான் குமார். காலடியில் இருந்த ஸ்டூலை எத்திவிட்டு வேகமாக எழுந்து கையை ஓங்கினான் வாசு. எந்தவித அசைவும் இல்லாமல் அமர்ந்திருந்தான் குமார். அவனவன் திங்க சோறு இல்லாமல் செத்துட்டு இருக்கான், இவனுக்கு லவ் ஃபெயிலியர் ஒரு பிரச்சனையா என்று அதட்டினான். அம்மாவுக்கு தெரியுமா என்று கேட்டான் குமார். இல்லை தெரியாது, சமாளிச்சிட்டேன். சரி, எதுக்கு சாப்பிட்ட என்றான் வாசு. நானும் சால்வ போடாத கோகிலா முகத்தை பார்த்தேன் என்று சோகமான குரலில் கூறினான் குமார். நீ எங்க பார்த்த என வாசு கேட்டதற்கு கண்ணிலிருந்து வடியத் தொடங்கிய கண்ணீரை துடைத்துவிட்டு வினோத் ஃபோன்ல என நாற்காலியிலிருந்து எழுந்தான் குமார். கீழிருந்து பார்வதியின் குரல் சாப்பிட வரும்படி அழைத்தது. சரி, அன்னைக்கு நைட் மாமா காருக்குள்ள எதையோ போட்டோ எடுத்துட்டுருந்தேன்னு அம்மா சொன்னாங்களே, என்ன அது? உன்னோட முகமும் சரியில்லை, எதையோ ரொம்ப யோசிக்கிற மாதிரி தெரியுதே என்று கேட்டபடியே குமார் கீழே இறங்கினான். வாசுவும் இறங்கினான். அண்ணாச்சியும் வாசுவும் பாதி தூரம் கடந்து சென்றிருந்தன. ஓ, அப்போ அவனும் லவ் ஃபெயிலியரா என வாசுவை பார்த்து கேட்டார் அண்ணாச்சி. அவனுமானா, வேற யாரு என ஒன்றும் புரியாமல் கேட்டான் வாசு. அதான் சரி, சம்பந்தப்பட்ட பொண்ணுக்கு ஒத்து வரலனா நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறதான் சரி என மேலும் அண்ணாச்சி கூறியதும் வாசு புரிந்து கொண்டான். சிறிது தூரம் எதுவும் பேசாமல் சென்றனர். அப்போ குமார் அதிலிருந்து வெளியே வர, உங்கள் அப்பா கதையை சொல்லிட்டு அப்படித்தானே என்றார் அண்ணாச்சி. அப்படிலாம் ஒன்றுமில்லை, அவனா ரெண்டு மூணு தடவை வந்து கேட்டான். அப்புறம் நான் எல்லாத்தையும் சொன்னேன். எனக்கு நீங்கள் ஃபைலை காட்டினது, பிறகு இந்த கேஸில் அப்பா என்னவெல்லாம் பண்ணினாரு எல்லாத்தையும் சொன்னேன். அவன் ஏதோ ஹீரோ மாதிரி அவங்கள பலி வாங்கியே ஆகணும்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டான், கோவப்பட்டான். போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் போடலாம்னு என்னவெல்லாம் சொன்னான். பிறகு கொஞ்ச நாளில் அவனா எதாவது புரிஞ்சுக்கிட்டான். கொஞ்ச நாள் எதுவுமே பேசாமல் அமைதியாக எதையோ யோசிச்சுக்கிட்டே இருந்தான். பிறகு வழக்கம் போல காலேஜ் போகிறது, டிவி பார்க்குறதுன்னு இருந்தான். ரொம்ப வருஷம் கழித்து எங்கள் கூட கிரிக்கெட் விளையாட வந்தான். அப்போ தான் வினோத் கூடவும் பழைய மாதிரி பேச ஆரம்பித்தான் என்று வாசு கூறியது கேட்டுக்கொண்டே வந்தார் அண்ணாச்சி. இடி இடித்து கொண்டு மழை பெய்ய கருமேகங்களுடன் தயாராக இருந்தது. வானம் இரவு 10:30 இருக்கும். ஏமா, நாங்கள்லாம் யாருன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி இருந்த ஆஃபீஸருங்கிட்ட எதுவும் கேட்கலையா? நீ இப்போ என்ன நினைக்கிற? எங்களுக்கு கோர்ட்டில் போய் தண்டனை வாங்கி கொடுத்துருவே அப்படின்னு தானே என்று தேவநாயகமும் கோவிந்தராஜனும் சத்தமாக சிரித்தபடி முன்னால் அமர்ந்திருந்த அந்த பெண் அதிகாரியிடம் கேட்டனர். அருணாச்சலம் எதுவுமே பேசாமல் எதையோ யோசித்தபடி இருந்தார். கொஞ்சம் இடது பக்கம் திரும்பி பாறேன், அங்கே நிற்கிற எல்லா லாரியுமே மண்ணல்ற லாரி தான். உன்னால் என்ன பண்ண முடியும்? மாச சம்பளம் வாங்குற உனக்கே இவ்வளோ திமிர் இருந்தா 1,000 பேருக்கு சம்பளம் போடுற எனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும்? இன்னும் ஒரு வாரமோ 4 ரெடியாக இருந்துக்கோ. நீ இன்னைக்கு பண்ணின விஷயத்துக்கு உன்னோட வாழ்நாள் முழுக்க அழுவ. சரி, நான் இவ்வளோ பேசுகிறனே அமைதியாகவே இருக்க, என்ன பயமாக இருக்குதா என கோவிந்தராஜன் விடாமல் பேசினார். எதுவும் பேசாமல் அந்த பெண் அதிகாரி தன் ஃபோனில் ஏதோ செய்து கொண்டிருந்தார். ஆளும் பார்க்க நல்லா தானே இருக்கிற, பின்னாடி எவ்வளவோ பசங்க சுற்றுவாங்க, யாரையாவது கரெக்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தானே என சொல்லி தேவநாயகம் சிரிக்க தொடங்கினார். அதுவரையில் எதுவும் பேசாமல் இருந்த அருணாச்சலம் உன்னோட பேர் என்ன என கேட்டார். பரவாயில்லையே,
மூணு பேரில் ஒருத்தனுக்காவது மூளை வேலை செய்யுது என சிரித்தார் அந்த பெண் அதிகாரி. டிரைவர், வண்டியை ஓரமாக நிறுத்து, டீ குடிச்சிட்டு போவோம் என டிரைவருக்கு கட்டளையிட்டு அருணாச்சலத்தை திரும்பி பார்த்தபடி காரிலிருந்து இறங்கி சென்றார் அந்த பெண். பின்னால் இருந்த மற்ற போலீஸ் அதிகாரிகளும் இறங்கினர். சிறிது தூரம் சென்றுவிட்டு மீண்டும் திரும்பி வந்த அந்த பெண் அதிகாரி தன் பையிலிருந்த ஒரு போட்டோவை எடுத்து காரின் முன் கண்ணாடியின் அருகில் வைத்தார். அருணாச்சலம், என்னோட பெயரை கேட்டீங்களே, இதுதான் என்னோட பெயர் என தன் சட்டைப்பையில் அணிந்திருந்த பேட்சை காட்டிவிட்டு சென்றார். அருணாச்சலத்தின் முகம் பயம் கலந்த திகிலில் மாறியது. சரி வாசு, நீங்கள் ஒன்றுமே முயற்சி பண்ணாமல் அந்த கிரீன் டாக்குமெண்ட், போலீஸ் கூட லிங்க், இதெல்லாம் எப்படி கிடைச்சிது உனக்கு? அதான் மாமா, எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. கடவுள், நேரம், ராசி இதில் எதுலேயும் நம்பிக்கை இல்லாததுனால இதை ஒரு தற்செயலாக நடந்த அதிசயமாக பார்க்குறேன். அன்னைக்கு வழக்கம் போல மதியம் சாப்பிட்டுட்டு படுத்திருந்தேன். திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. யாரோ ஒரு பொண்ணு பேசினா, என்கிட்ட தனியாக பேசணும்னு சொன்னா. இது நம்ம பயலுங்க எவனோ விளையாடுறாங்கன்னு நினச்சி விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வாட்ஸ்அப்பில் அந்த பெண்ணோட ஃபோட்டோ வந்துச்சு. அதை பார்த்து திருக்கிட்டு உடனே கிளம்பி வரேன்னு டவுனுக்கு போனேன். அண்ணாச்சி சிரித்தபடியே, அடப்பாவி, ஒரு பொண்ணு ஃபோட்டோவை பார்த்ததும் ஓடிட்டு அப்படித்தானே என்றார். அட, முழுசாக கேளுங்க மாமா, அந்த ஃபோட்டோ அந்த பொண்ணு 6ஆம் வகுப்பு படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோ என வண்டி ஓட்டியபடியே சலித்து கொண்டான் வாசு. வாசு உடனே கிளம்பி டவுனுக்கு சென்றான். அங்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்த ஹோட்டலில் சொல்லப்பட்டிருந்த டேபிளில் அமர்ந்து காத்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்கு பின் ஒரு பெண் ஜீன்ஸ் ஷர்ட் அணிந்து கொண்டு அவன் இருந்த டேபிளில் அவனுக்கு எதிரே அமர்ந்தார். எப்படி இருக்கா கீதா அந்த ஃபோட்டோவில், கீதா கிட்ட லவ் சொல்லிட்டியா என கேட்டாள் அந்த பெண். அந்த பெண்ணை பார்த்து அதிர்ச்சி அடைந்த வாசு சிறு வினாடிகளில் சுதாரித்து கொண்டான். நான் சொல்லலை, அவ தான் சொன்னா வேற ஒருத்தங்கிட்ட. இப்போ சென்னையில் செட்டில் ஆகிட்டா? அது சரி, நீ எப்படி இங்கே, எங்கே போன இத்தனை வருஷமா என ஆச்சரிய குரலில் கேட்டான் வாசு. உங்கள் அப்பா இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். காரணம் தெரியும், ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியல என்றாள். எதுவும் பேசாமல் மௌனமாயிருந்தான் வாசு. டேபிளுக்கு இரு பழ ஜூஸ் வந்தது. குடி என சைகை காட்டினாள் அந்த பெண். கார்த்தி, உங்கள் அப்பா எப்படி இருக்காங்க என கேட்டான் வாசு. நான் மட்டும்தான் இருக்கேன் என்று ஜூஸை குடிக்க தொடங்கினாள் அந்த பெண். ரொம்ப யோசிக்காத வாசு, அன்னைக்கு ஒரு அப்பா தன் பெண்ணை எந்த நிலைமையில் பார்க்கக்கூடாதோ அந்த நிலைமையில் என்னை பார்த்துட்டார். அப்போவே அவர் செத்துட்டார். என்னையாவது காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணி காப்பாற்றினார். அன்னைக்கு என்னை அந்த குளத்தில் தூக்கிட்டு காரில் போயிட்டு இருந்தார். பின்னாடியே ஒரு லாரி வந்துச்சு. எப்படியோ என்னை காப்பாற்றி அப்பாவுடைய ஃப்ரெண்ட் போலீஸ் கான்ஸ்டபிள் அவர்கிட்ட என்னை ஒப்படைச்சிட்டார். என் கூடவே சேர்ந்து அப்பாவும் தப்பிச்சிருக்கலாம், ஆனால் அடுத்த சில நாட்களில் ரெண்டு பேரையும் கொண்டிருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன். பிறகு எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்ட் இப்போ என்னோட அப்பா, அவர்தான் என்னை தேத்தினார். போலீஸோட வாட பட்டுட்டே இருந்ததுனால எனக்கும் போலீஸ் ஆகணும்னு ஆசை வந்துருச்சு. படிக்கிறது தவிர வேற எதுவும் பண்ணலை. எப்போவாவது ஊர் ஞாபகம் வரும். அதுலேயும் நம்ம மூணு பேர் தான் நிறைஞ்சிருப்போம். இனி ஊர் பக்கமோ அங்கே பழகின ஆட்களையோ பார்க்கவே கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் இப்போ எல்லோரையும் பார்க்க வேண்டிய நிலைமை. ஒரு வழியாக 2013 IPS பாஸ் பண்ணினேன். இங்கே வந்து 1 மாதம் ஆகிருச்சு. வந்தவுடனே எனக்கு வந்த முதல் வேலை கோவிந்தராஜன். இது எனக்கு கிடைச்ச ஒரு எதர்ச்சியான விஷயம்தான். முதல்ல வேற யாருக்கோ கொடுத்திருந்தாங்க என ஜூஸை குடித்தாள். வாசுவின் இதயம் வேகமாக துடித்தது. எனக்கே ஆச்சரியமாக இருக்கு கார்த்தி, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் எங்கள் அப்பா சாவுக்கு என்ன காரணம், யார் காரணம்னு எல்லாமே தெரிந்தது. ஆனால் எதுவுமே பண்ண முடியாமல் பழைய வாழ்க்கைக்கு போயிட்டேன். ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீ சொல்லு, என்ன பண்ணணும் என ஆர்வமாய் கேட்டான் வாசு. எனக்கு இந்த வேலை வந்ததும் நான் தேடினது அந்த கோவிந்தராஜனை தான். ஸ்டில் வெரி ஆக்டிவ். அவனை கூடிய சீக்கிரம் டீஆக்டிவேட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீ என்ன சொல்கிற என ஜூஸை குடித்து முடித்தாள். இப்போ நீ போலீஸில் என்னவா இருக்க என்று கேட்டான் வாசு. இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வரும்பொழுது SP, இப்போ இந்த டீமுக்கு ஹெட். சரி வாசு, என்னால் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது. எப்படியும் நீ இதுக்கு ஒத்துக்குவ, எனக்கு உன்னை பற்றி தெரியும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். இந்தா, இதில் எல்லாத்தையும் தெளிவாக எழுதியிருக்கேன், படித்து பார்த்துட்டு உன்னோட முடிவை சொல்லு என ஒரு காகிதத்தை நீட்டினார். சற்று தயங்கியபடியே, கார்த்தி, உன்னோட பேர் இன்னும் வெறும் கார்த்திகா தானா என கேட்டான் வாசு.
இல்லை, கார்த்திகா முருகன் என்று சிரித்தபடியே சென்றாள். அதிகாரம் 15. வெறும் துண்டை மட்டும் உடையாய் அணிந்து கோவிலின் வாசலில் அரை மயக்கத்தில் கிடந்த தன் மகளை தூக்கி காரில் அமர வைத்தார் முருகன். காரிலிருந்த ஒரு போர்வியை தன் மகள் மீது போற்றினார். பின் சீட்டில் படுக்க வைத்துவிட்டு தன் நண்பருக்கு ஃபோன் செய்தார். நான் வந்துட்டு இருக்கேன், நான் உள்ளே வர முடியாது, பின்னாடியே ஒரு லாரி வருது, நீ வெளியே நில்லு என்று காரை ஓட்டி சென்றார். கார் ஊரின் வெளியே சென்று ஒரு காலனிக்குள் நுழைந்தது. ஐயா, அவன் காலனி ஏரியாக்குள்ளே போகிறான், என்ன பண்ணுறது என லாரி ஓட்டுபவன் கேட்க, மறுமுனையிலிருந்து, ராமலிங்கம், அவன் எங்கே போனாலும் தப்பிக்க முடியாது, பொறுமையாயிரு, நீ உள்ளே போக வேண்டாம், அவன் வெளியே ரோட்டுக்கு வந்ததும் அடித்து தூக்கிரு என்றார். தன் மகளை அவரின் நண்பரிடம் ஒப்படுத்திவிட்டு வெளியே வந்தார் முருகன். யோ வர்ணச்சலம், ஏன் இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி உட்கார்ந்திருக்க, அப்படி அவ என்ன பெயர் சொன்னா என்று அருகிலிருந்து உழுப்பினார் கோவிந்தராஜன். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு தெரியுதா என்று முன்னால் இருந்த ஃபோட்டோவை காண்பித்தார் அருணாச்சலம். கோவிந்தராஜன் அந்த ஃபோட்டோவை சற்று கூர்ந்து பார்த்துவிட்டு திருக்கிட்டார். பதட்டமாக அருணாச்சலத்தை பார்த்து, இது அந்த வாத்தியார் முருகன் தானா என்றார். ஆமாம், இவளோட பெயர் கார்த்திகா முருகன் என்று அருணாச்சலம் சொன்னதும் பின்னால் வெடி வெடிப்பது போல ஒரு சத்தம். அவர்கள் இருந்த கார் சிறிது தூரம் முன்னால் பறந்தபடி சென்று எதிர்ப்புறம் இருந்த வண்டிகள் வரும் சாலையில் போய் விழுந்தது. எதிரே இருந்து வந்த ஒரு கண்டெய்னர் லாரி அவர்கள் இருந்த காரை நசுக்கியது. முதலில் பின்னால் இருந்து இழுத்த மணல் லாரி நிற்காமல் சென்றது. மழை வேகமாக பெய்ய தொடங்கியது. அண்ணாச்சியின் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் சிந்தியது. என்னாச்சு மாமா, அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயத்தை நினைச்சா இன்னைக்கு வரை ராத்திரி தூக்கம் வராது. ஆனா இப்போ அந்த பொண்ணுக்கு நடந்த அநியாயத்துக்கு காரணமாக இருந்தவங்கள அந்த பொண்ணே கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி நடந்துச்சு பார்த்தியா என்று கண்களை துடைத்து கொண்டார் அண்ணாச்சி. வெறும் கைது மட்டும் இல்லை மாமா என்று வண்டியை ஆஸ்பத்திரியின் முன் நிறுத்தினான் வாசு. இருவரும் காரிலிருந்து இறங்கினர். அண்ணாச்சி தன் கண்களை நன்றாக துடைத்து கொண்டார். ஆமாம் வாசு, எப்படி அந்த பொண்ணோட சின்ன வயசு ஃபோட்டோ உனக்கு அடையாளம் தெரிந்தது என கேட்டுக்கொண்டே உள்ளே சென்றார் அண்ணாச்சி. அவ ஃபோட்டோவை எங்கே கண்டுபிடிக்க, கூட இருந்த உங்கள் பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்து தான் போனேன் என் மனசுக்குள்ளே நினைத்து கொண்டான். எதுவும் பேசாமல் ரிசப்ஷனில் குமார் இருக்கும் ரூமை கேட்டுவிட்டு அண்ணாச்சியின் பின்னால் சென்றான் வாசு. அங்கு அறையில் குமார் தலையில் கட்டுடன் உறங்கிக் கொண்டிருந்தான். குமாரை கூட்டிக் கொண்டு இருவரும் வீடு திரும்பினர். குமாரின் தலையில் கட்டுடன் பார்த்த பார்வதி பதறினாள். அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா, சின்ன அடிதான், இன்னும் கொஞ்ச நாளில் சரியாகிடும் என ஆறுதல் கூறினார் அண்ணாச்சி. குமாரை உள்ளே கூட்டி சென்றாள் பார்வதி. ஆமாம் வாசு, நீ அப்போ ஏதோ சொன்னியே, கைது மட்டும் இல்லைன்னு, அப்படின்னா வேற என்ன இருக்கு என கேட்டார் அண்ணாச்சி. திடீரென்று அருணாச்சலத்தின் வீட்டிலிருந்து அழுகுரல் கேட்க தொடங்கியது. இதுதான், இனி அந்த மூணு பேரும் திரும்பி வரமாட்டாங்க என்று கூறிவிட்டு வாசு அருணாச்சலத்தின் வீட்டை நோக்கி சென்றான். அண்ணாச்சி வாயடைத்து போனார். சிறிது நேரத்தில் கூட்டம் கூட துவங்கியது. அப்பொழுது அங்கிருந்த ஒருவர், பாவம் யா, மனுஷன் கீழ்ஜாதிக்காரனுக்கு பொண்ணை கொடுக்கானேன் நேத்து பூரா இவரை அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வச்சு கேவல கேவலமாக பேசினாங்க என கூற மற்றொருவர், என்னையா குரூப், எனக்கு ஒன்றும் வரலையே என்றார். அட, தி கிங்ஸ் ஆஃப் அவர் லேண்டுன்னு ஒரு குரூப்பு, நீ அதில் இல்லையா என்றார். இல்லையே, அதில் என்ன நடந்துச்சு என்று கேட்க, கல்யாண பத்திரிகை ஃபோட்டோவை போட்டு இந்த மனுஷனை கிழி கிழின்னு கிழிச்சாங்க. ஆனால் இப்போ பாரு, அந்த மனுஷனே இல்லை, கேலி பண்ணின எல்லோரும் வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறானுங்க, என்ன வாழ்க்கையோ என பேசிக்கொண்டே சென்றனர். மூன்று நாட்களுக்கு பின்பு மதியம் மழை பெய்வது போல் இருட்டிக்கொண்டு வந்தது. தேவநாயகம், அருணாச்சலம் ஆகிய இரு பெரிய செல்வாக்கு மிகுந்த ஆட்களின் சாவை யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. எல்லாம் முடிந்து ஊரே அமைதியாயிருந்தது. எப்படியும் நமக்கு இந்த எலெக்ஷன் கிடையாது, இனி எப்போ வைக்க போகிறாங்களோ இல்லை வைக்காமலே விட்டுருவாங்களோ என ஊரில் பேசி கொண்டனர். அண்ணாச்சியும் வாசுவும் கடையில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர். ஆமாம் வாசு, எப்படி இந்த கிரீன் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்தீங்க, இன்னும் எனக்கு நீ எதையும் முழுசாக சொல்லி முடிக்கல என கேட்டார் அண்ணாச்சி. அதுவா, அன்னைக்கு கார்த்தியை பார்க்க போனப்ப ஒரு பேப்பர் கொடுத்தான்னு சொன்னேன்னுல, அதில் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் பண்ணினது மதுரையில் இருந்த டாக்குமெண்ட்டை இங்கு கொண்டு வந்தது தான். அந்த டாக்குமெண்ட்
எப்படி வெளியே வந்துச்சுன்னு தான் தெரியல. அதுவும் இந்த கல்யாண சமயத்தில் தான் நடக்கணும்னு பிளான். அப்போ தான் எல்லோரையும் பிடிக்க வசதியாக இருக்கும்னு. அப்படி இருந்தும் ராமலிங்கம் தப்பிச்சிட்டான். இன்னும் சொல்லப்போனா இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னே ஆச்சரியமாக தான் இருக்குது. கார்த்திகா இங்கே வந்தது, எங்கள் அப்பா சாவை பற்றி முழுசாக எனக்கு தெரிஞ்சது, எல்லாமே ஒரு தற்செயலான விஷயம் நினைக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கு என்றான் வாசு. என்னமோ போ, இனி வினோத் கோகிலாவை நினைச்சாதான் பயமாக இருக்கு. சொந்தக்காரங்க ஜாதி சண்டியை மூட்டி விடாமல் இருந்தா சரி என பெருமூச்சு விட்டார் அண்ணாச்சி. மாமா, அதான் நாங்கள் இருக்கோம்ல, நாங்களும் சொந்தக்காரங்க தானே, எவன் பேசுகிறான்னு பார்ப்போம் என்றான் வாசு. வாசுவின் ஃபோன் ஒலித்தது. சொல்லு கார்த்தி என்றான். மறுமுனையிலிருந்து, கார்த்திகா வாசு, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. அந்த ராமலிங்கத்தை தவிர அவனை அடுத்த ரவுண்டில் பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு 3 மந்த் சஸ்பென்ஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர். சட்டீஸ்கர், இன்னொரு தடவை சந்தர்ப்பம் கிடைச்சா மீட் பண்ணலாம் என்றாள் கார்த்திகா. வாசு பதிலுக்கு, நாம் இப்போ கூட என ஏதோ சொல்வதற்குள் நான் 2 மாதம் வேர்ல்டு டூர் போகிறேன், வந்து டைரக்டாக டியூட்டியில் ஜாயின் பண்ணணும் என்றாள். ஓ சரி, எனக்கு இந்த விஷயத்தில் இன்னும் புதிராக இருக்குது. எப்படி கிரீன் டாக்குமெண்ட் வெளியே வந்துச்சுன்னு தான் என்றான் வாசு. ஆமாம், அது உன்கிட்ட தானே இருக்குது, இனி அது யாருக்கும் தேவைப்படாது. அதை வச்சு அதில் உள்ள எல்லோரையும் பிடிக்கலாம். ஆனால் அதில் ஒன்றும் யூஸ் இல்லை, அதை கிழிச்சு போட்டுரு. முன்னாடி அந்த கோவிந்தராஜன் வீட்டில் ஒரு ரெய்டு செட்டப் பண்ணி அவனோட லாக்கர் கீ கண்டுபிடிச்சோம். அப்புறம் அவன் வீட்டில் ஒருத்தன் வேலைக்காரனாக சேர்த்து அதை எடுத்தோம் என்று சிரித்தாள் கார்த்திகா. ஆமாம் கார்க்கி, நீ எதுக்கு என்கிட்ட ஆரம்பத்திலேயே அவங்கள மொத்தமாக முடிக்க போறேன்னு சொல்லவே இல்லை? எனக்கும் அந்த ஐடியா இல்லை வாசு. லீகலாக டீல் பண்ணணும் தான் அந்த கிரீன் டாக்குமெண்ட் எல்லாம் ரிஸ்க் எடுத்து கண்டுபிடிச்சோம். ஆனால் நான் கோவிந்தராஜன் வீட்டில் ரைடு செட்டப் பண்ணினதில் இருந்தே என் மேலே டிபார்ட்மெண்ட்டுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவங்க பிளான்ல இருந்து நான் விலகுறேன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, என்னை வாட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி போனால் என்னோடய பிளான் ஃபெயிலியர் ஆகிரும்னு தான் டாக்குமெண்ட் கொண்டு வர உன்னை யூஸ் பண்ணினேன். இந்த ஆப்ரேஷனோட டார்கெட் கோவிந்தராஜன் தான். ஆனால் அது ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ்னு தெரிஞ்ச பிறகு தான் அவனை அரெஸ்ட் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம அப்பா மாதிரி தோற்று போயிடக்கூடாதுன்னு தான் இந்த முடிவெடுத்தேன். புரியுது கார்த்தி. சரி, ஆல் தி பெஸ்ட், பாய் என ஃபோனை துண்டித்தான் வாசு. வாசு, அப்போ உனக்கு அவங்கெல்லாம் சாக போகிறாங்கன்னு தெரியாதா என ஆச்சரியமாக கேட்டார் அண்ணாச்சி. தெரியும், ஆனால் லேட்டாக தான் தெரியும். நம்ம குமாரை கூப்பிட காரில் போயிட்டு இருந்தோமே, அப்போ தான் மெசேஜ் வந்தது, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு என தன் ஃபோனை பார்த்தபடியே இருந்தான் வாசு. கார்னு சொன்னதும் ஞாபகம் வருது, இரு என்று கடையினுள் சென்றார் அண்ணாச்சி. மீண்டும் வாசுவின் ஃபோன் ஒலித்தது. என்ன கார்த்தி? ஆமாம், நான் ஆஸ்திரேலியா போகிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீ ஏதோ இடையில கேட்க வந்த மாதிரி இருந்துச்சே என்றாள் கார்த்திகா. அதெல்லாம் ஒன்றுமில்லை கார்த்தி, சிரித்தபடியே. சரி, நாளைக்கு நான் ஃப்ரீ தான், மதுரையில் மீட் பண்ணலாமா என்றாள் கார்த்திகா. ஒரு வினாடி கூட யோசிக்காமல் உடனே சரி என்றான் வாசு. ஃபோனை துண்டித்துவிட்டு சிரித்தபடியே திரும்பி நடந்து வந்தான். அதை கவனித்த அண்ணாச்சி, என்ன வாசு, ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல, அடுத்த இன்னிங்ஸா என்றார். அட போங்க மாமா, நீங்கள் வேற என்று அண்ணாச்சி கையில் வைத்திருந்ததை பார்த்து, ஐயோ இதை எப்படி மறந்தேன் என்று தலையில் அடித்து கொண்டான். ஆமாம், இப்போ சொல்லு, காரில் இருந்துச்சுன்னு காலையில் வந்து கொடுத்துட்டு போகிறான் அந்த டிரைவர். ஆமாம், இது என்ன டைரி? இதை எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் நேற்று கொண்டு வந்த? எங்கள் அப்பா நீங்கள் ஒரு டைரியை தொட்டதுக்கு கோவப்பட்டாருன்னு சொன்னீங்களே, அது இதுதான், கார்த்திகாவோட டைரி. நாளைக்கு அவளை பார்க்க போகும்போது இதை வச்சு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம்னு இருக்கேன் என வாசு சொல்லும் பொழுது அவன் முகம் பிரகாசமாய் மாறியது. இப்போதான் புரியுது நீ ஏன் இன்னும் இப்படியே இருக்கனு என்று நக்கலாக கூறினார். அண்ணாச்சியை முறைத்துவிட்டு கடையின் உள்ளே சென்று சாவியை எடுத்தான். அப்பொழுது மேஜை மேல் ஃப்ளிப்கார்ட் என்று போடப்பட்டிருந்த அட்டைப்பெட்டியை எடுத்தான் வாசு. அதை பார்த்து குபீரென்று சிரித்துவிட்டு, என்ன மாமா, உங்கள் பேருக்கு பின்னாடி ஏதோ இருக்கு கருப்பையா என்று இழுத்தான். அட ஆமா, கீதா தான் ஒரு ஃபோன் வாங்கி அனுப்பியிருக்கா, என் பேருக்கு பின்னாடி மட்டும்தான் ஜாதி பேரை போட்டிருக்கான்னு பார்த்தோம்னா அவ பேருக்கு பின்னாடியும் இருக்கு. என்னமோ போ, சின்ன பசங்களும் ஜாதியை தூக்கி வச்சுட்டு தான் ஆடுறாங்க. சரி, ஷட்டரை பூட்டு, சாப்பிட போவோம் என்றார் அண்ணாச்சி. ஷட்டரை இழுத்து பூட்டினான் வாசு. மாமா, அவங்க அவங்க ஜாதி தான் அவங்க அடையாளமாம், அப்படித்தான் சொல்லிக்கிறாங்க. நல்ல அடையாளம், 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜாதி பேரை சொல்லிட்டு கோவிலுக்குள்ளே போக முடியாது,
ஒரு சில தெருவுக்குள்ள போக முடியாது. நான் பரவாயில்ல, சில பேருக்கு அவங்க ஜாதி பேரை சொன்னா பச்சை தண்ணி கூட கிடைக்காது. இதுதான் இவங்க அடையாளமா? இது ஒரு ஆறாத வடு. இப்ப வெட்டி ஜாதி பெருமை பேசிட்டு இருக்கிற சின்ன பசங்களுக்கு இதெல்லாம் எங்க புரிய போகுது என புரிந்தார் கருப்பையா. போதும், விடுங்க, உங்க புது போனை கொடுங்க, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாம் சேர்த்து விடுறேன். அப்படியே உங்க ஜாதி குரூப்லையும் சேர்த்து விடுறேன். நிறைய குரூப் இருக்குமாமா, நாடார் பசங்க, தேவர் குரூப்ஸ், பறையன் படை, தேவேந்திர புலிகள், நாயக்கர்களின் பூமி, பல்லர் சிங்கங்கள், வெள்ளாளர் வேங்கை, இந்த மாதிரி நிறைய என்றான் வாசு. போதுண்டா சாமி, தலை சுத்துது. அப்போ ஒரு பயலும் மனுஷனா இல்லை அப்படித்தானே? மனுஷனுக்கு தான் செவ்வாய் கிரகத்தில் வீடு பார்க்கானாம் அமெரிக்கக்காரன். நாம போவோமா என இருவரும் பேசிக்கொண்டே அங்கிருந்து கிளம்பினார்கள். என்ன நண்பர்களே, கதையை கேட்டிங்களா? இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிற கதைகளெல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.